கத்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை அழைத்து பயன்படுத்துகிற தேவதாசரை நான் வாழ்த்துகிறேன், குடும்பத்துக்கு நன்றி சொல்றேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க கத்தரனை பலப்படுத்துவாராக. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி துதிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, பார்க்கலாம். துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. எல்லாருடைய முக்காடுகளும் சரியா இருக்கட்டும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம், பின்பாக வசனங்களை கேட்க கத்த நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கணும். பின்பாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கணும். சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாரும் கத்தரை துதிக்கும்படி அன்பா கேட்கிறேன். ப்ளீஸ் ஓப்பன் அப், கொஞ்சம் வாய்களை திறந்து கத்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. அம்மை, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறக்கணும், மௌனமாக இருக்கக்கூடாது. ஆமாம், நல்ல சேரில் நல்ல சமூக இடைவெளியில் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடாது. இந்த 21 நாள் ஜபங்களிலே கத்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். The 21st day, the final day என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஜெயமுள்ள அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாய்களை திறக்கணும். யாரும் சும்மா கண்ணை திறந்து பார்க்க கூடாது. எப்படியெல்லாம் உங்களுக்கு துதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் துதிக்கணும். அபிஷேகத்தின் வரத்தை பெற்றுக்கொண்டவங்க நீங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கலாம். துதிக்க துதிக்க கிருபை பெருகும், துதிக்க துதிக்க தடைகள் மாறும், துதிக்க துதிக்க தெய்வ சப்தம் வெளிப்படும், துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அவர் தம்மை பிரஸ்தாமப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால என் பலவீனத்தின் நடுவிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது புது கிருபையினாலே புது பலத்தினாலே கர்த்தர் நம்மை இடைகட்ட வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய கிருபைகளுக்காய், நடத்துதலுக்காய், அன்பிற்காய், பாதுகாவலுக்காய் கர்த்தர் ஜனத்தோடு பேசும். தம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசுங்க. வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொண்டு பலன் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை நல்ல மேலே உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லணும். நல்ல கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் அதன் 29 அதிகாரம். வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் அதன் 29 அதிகாரம் 1வது வசனம் வேகமாய் வாசிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பைக் கொடுத்துருங்க சிஸ்டர், வாசிங்களேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதன் 1வது வசனம். எசேக்கியா 25வது வயதில் ராஜாவாகி. எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியா ராஜா மகனாக பிறந்தவன். இவனுடைய வம்சங்களுடைய பின்னணிகளை தியானிப்போம். இன்றைய செய்தியின் தலைப்பு எசேக்கியா ராஜாவின் முந்தின அனுபவம், எசேக்கியா ராஜாவின் சிந்தை, எசேக்கியா ராஜா செயல்படுத்த விஷயம், எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்னவா இருந்தது, எசேக்கியா ராஜா என்ன செய்தான். இந்த 21 நாட்கள் உபவாசம் முடிகிற இந்த நாட்களில இவைகளுக்கு பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமுள்ள காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் சபையையும் உங்கள் குடும்பத்தையும் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா ராஜ்யபாரம் எடுக்கிறான். வாசிங்களேன், எசேக்கியா 25வது வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவருடைய தாயின் பெயர் அபியாள். அபியாள் என்கிற ஒரு தாயை குறித்து வேத புஸ்தகம் காண்பிக்கிறது. சரி, ஆனால் சகரியா என்று சொன்னால் கர்த்தர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நினைக்கிறார் என்கிற அர்த்தம். நல்ல நல்ல பின்னணியம் இவனுக்கு இருப்பதை பார்க்க முடியும். இவனுடைய தகப்பனார் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை வேத புஸ்தகம் காண்பிக்கவில்லை. நம் பின்பாக தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமே 2வது வசனம் வாசிங்களேன். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி பாருங்க, தன்னுடைய தகப்பன். அப்ப எசேக்கியாவுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த தகப்பன் செய்தபடி செய்யல, தன் முற்பிதாவா இருக்கிற தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். வாசிங்களேம்மா.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, மனிதனுடைய பார்வை என்று ஒன்று உண்டு, கர்த்தருடைய பார்வை என்று ஒன்று உண்டு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். இந்த 21 உபவாச நாட்களில உங்களுடைய முகத்தை பார்க்கிற தேவனாக, இன்று காலை சொன்னது போல, உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் நினைவுகளையும் பார்க்கிற ஆண்டவர். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு முன்பு எசேக்கிய ராஜா செம்மையானதை செய்தன் என்று சொன்னால், அவனுடைய இருதயத்தில், அவனுடைய சிந்தையில, அவனுடைய கற்பனையில கர்த்தருக்கு பிரியமானதை செய்த ஒரு எசேக்கிய ராஜா. யாரை போல? தாவீதை போல. கவனிக்கணும். சரி, இவங்க அப்பா என்ன செஞ்சாரு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமே, அதுக்கு முந்தின அதிகாரம் 29 அதிகாரம், சாரி 28 அதிகாரம், அதன் கடைசி 4 வசனம் வாசிங்களேன். எப்படி என்றால், சீரிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி, தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான். அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடவடிக்கைகளும் யூதா இஸ்ரேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின்பு செய்கிறான், தேசத்திலே பாவத்தை விதைக்கிறான். எசேக்கியோட சொந்த அப்பா, தன்னுடைய அப்பா. இப்ப எசேக்கியா 25 வரைக்கும் வளர்ந்து வருகிறான். யாரை பார்த்து வளர்ந்து வருகிறான்? இந்த ஆகாசின் ராஜ்யபாரம், ராஜ்யம் செய்கிற அனுபவத்தை, அவன் ராஜ்யத்தை ஆள்கிற விதங்களை பார்த்து பார்த்து வளர்ந்து வருகிறான். யாருங்க? இந்த ஆகாஸ். கவனிக்கணும், இந்த ஆகாசனுடைய அப்பா எப்படி இருக்கான்னு பாக்குறான். அப்பா எப்படி இருக்கிறான்? ஆங்காங்கே மேடைகளை உருவாக்கின தகப்பன், ஆங்காங்கே விக்கிரகத்தை உருவாக்கின தகப்பன். கொஞ்சம் மேலதே வாசிங்களேமா. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து, தேவனுடைய ஆலயத்தில் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி, தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் துண்டு துண்டாக்கின ஒரு தகப்பன். எசேக்கியாவுடைய அப்பா பாருங்களேன், ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்குறான். அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு, ஆலயத்தின் கதவுகளை பூட்டிடுறான். எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உருவாக்குறான். அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு. இப்படி ஒரு நல்ல உதாரணமா இல்லாத ஒரு தகப்பனாரை எசேக்கியா பார்க்கிறான். அவன் ராஜ்யபாரம் எடுத்த உடனே முன்னுதாரணமாய் தவறுகளை செய்த ஆகாசை தனக்கு முன்பாக வைக்காமல், கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமாய் இருக்கிற தாவீதை தனக்கு முன்னுதாரணமாய் வைத்துக் கொண்டான். இருக்கீங்களா? தெரியல, எதை பேர் கவனிக்கிறேன். கரங்களை மேலே உயர்த்தி கவனிக்க பார்ப்போம். மேலே உயர்த்தி கவனிக்கிறேன், நான் கவனிக்கிறேன். நீங்கள் யாரை முன்னுதாரணமாக பார்க்குறீங்க? உங்கள் முன்பாக தவறுகள் செய்கிற முற்பிதாக்களை பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமாய் நடந்த தாவீதை போன்ற, இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழ்ந்த முற்பிதாக்களை பார்த்து அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுமாறாக. நம்ம பார்வை ஃபுல்லாக யார் மேலே இருக்கு? கவனம். ஆகாஸ் என்பவன் தவறாய் வாழ்ந்து விட்டான். ஆலயத்தின் பணிமுட்டுகளை அறுக்கிறான், துண்டிச்சு போடுறான், ஆலயத்தின் கதவுகளை பூட்டிடுறான். எருசலேமிலே ஆங்காங்கே விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து விடுகிறான். அப்ப வாலிபத்திலிருந்து பார்த்து வளர்ந்து வருகிற எசேக்கிய ராஜன் மனசு என்ன பதிஞ்சிருக்கு? தன்னுடைய அப்பாவின் வாழ்க்கை முறை சரியல்ல, ஒழுங்குமுறை சரியல்ல, அப்பாவுடைய கிரியைகள் சரியே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு தம்பி வீட்டுல இருந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா டிவி பாக்குற, சினிமா பாக்குற, சிகரெட் குடிக்கிற, சாராயம் குடிக்கிறாரு, சர்ச்சுக்கு வரமாட்டேன், எல்லா பிரச்சனையும் பண்றான். அந்த பிள்ளை எதை பார்த்து வளர்ந்து வருவான்? எதை பார்த்து வளர்ந்து வருவான்? பல்ஸ். எதை பார்த்து வளர்ந்து வருவான்? தன் தகப்பனுடைய எல்லா தீய வழியும் பார்த்து பார்த்து வளர்ந்து வருவான். அப்படிதான் சூழ்நிலை யாருக்கு? இந்த எசேக்கியாவுக்கு. ஆனா கவனிக்கணும், எசேக்கியா ஆகாசை பார்த்து வந்தாலும், அவன் ராஜ்யபாரம் எடுத்த போது அவன் செய்த முதல் காரியம் ஆகாசை போல செய்யல, அவன் தன் முற்பிதாவா இருக்கிற தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். இங்க புரிஞ்சவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யாரை போல செய்திருக்கலாம்? ஆகாசை போல. தன் பார்த்து வளர்ந்த தன் சொந்த தகப்பனா இருக்கிற ஆகாசை போல செய்திருக்கலாம். ஆனா அவன் பார்வை தவறு செய்த ஆகாஷ் மேல போல, கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமாயிருந்த தாவீதை பார்த்து, தாவீது எப்படி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உண்மையாய் நடந்தானோ அதே போல தானும் நடக்கும்படி தீர்மானித்து வாழ்ந்தான். வாசிங்களேன், 29 அதிகாரம் 1 வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி, அவன் தன் தகப்பனாகிய ஆகாஷ் செய்தபடி எல்லாம் அல்ல, தகப்பனாகிய
தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். பக்கத்துல பார்த்து அவங்க மூஞ்சிய பார்த்து சொல்லணும். பக்கத்துல பார்த்து அவங்க முகர கட்டை மங்கல மூஞ்சி அதை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு, ஹலோ, நீங்க சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். ஹலோ, லிசன். மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்களாக அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்கள். பாஸ்டருடைய பார்வைக்கு அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற கிருபைகளை இன்றைக்கு கர்த்தர் கொடுப்பாராக. நிருபத்திர உபவாச கூட்டங்கள் என்ன செய்தது? நான் இதுவரைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கு தான் இருந்தேன், ஆனா இனி முதல் கொண்டு கர்த்தருடைய பார்வைக்கு வாழும்படி நான் தீர்மானிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பார்வை, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கல்யாணத்துக்கெல்லாம் போவோம், சாப்பிட போவோம், ஆமா, அவன் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பார்க்க போவோம், பாருங்களேன், கசமசா கசமா பேசிக்கிட்டு இருப்போம், கேமரா வந்தோன்னு ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன செஞ்சிருவோம், சரி பண்ணி அப்படித்தானே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பப்படம் போட்டு பசம் போட்டு விடஞ்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படிக்காக கேமராக்காரன் திருப்பிட்டு போதும் டீசெண்டாக சாப்பிடுவாங்க அது வரைக்கும். ஆமாம், கண்டதாக அடித்தவங்க, ஏன்னா கேமரா பதிவு பண்ணுது பார்த்தீங்களா. ஆமாம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஃபோட்டோ எடுக்க வந்து சிரிப்பாங்க, என்ன விஷயம், கேமரா பார்க்குது. ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போதே நம்முடைய உடைகளையும் நடையிலையும் சரி பண்ணும்போது, வானத்தின் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்கிற எண்ணம் இருக்கும்போது, நம்முடைய நடை உடை பாவனைகள் 365 நாட்களும் 24 மணி நேரம் அவர் பார்வைக்கு முன்பாக செம்மையாய் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ண உடனே நமக்கு ஒழுங்கு வந்துருது. ஆமா, நம்ம இஷ்டம் போல உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம், ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்காயிடுவோம், நேரம் உட்காருவோம், அப்படிதானே. ஆமா, அந்த ஃப்ரீடத்தை விட்டுருவோம், ஐயோ அப்படி இல்லை, ஏன்னா அவங்க பார்க்குறாங்க. ஒரு மனுஷன் பார்க்கும் போதே, ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், பாஸ்டர் எங்க விசுவாசி வீட்டுக்கு போறேன், அந்த மாதிரி ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்துச்சு, எங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு. ஆமா, நானும்மா வரமா வரமா டைமே கிடைக்கல, திடீர்னு காலேஜில் மூலமா போய்வோம், போய் அந்த மாதிரி ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காங்க, போய் பார்த்து வந்துடுவோம், எனக்கு காலையில் 7:30 இப்போதான் டைம் இருக்கு, வரியா இல்லையா? ஆமா, போவோம், கிளம்பியாச்சு. நானும் எனக்கு ஒய்ஃப் அப்படி கார் எடுத்து நேராக போய் காரை அடிச்சுட்டு காலிங் பெல் அடித்தோம், காலிங் பெல் அடித்தது அவன் காது கேட்கலை, கதவு திறக்கலை, மெதுவாக அப்படியே கதவு திறந்து பார்த்தா பாட்டு அப்படி போடு போடு போடுன்னு, எப்படி போட்டு பேம் பேமன் பாட்டு அடிச்சுட்டு கிடக்கேன், சே, மெதுவாக அப்படி உள்ளே போனோம், மெதுவாக அப்படி வெளியே வந்துட்டோம், திரும்பவும் காலிங் பெல் அடிக்கிறோம், அந்த அம்மா காது கேட்டு ஓடி வராங்க, என்ன ஐயோ பாஸ்டர், என்னை பார்த்த உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை, அப்படி இப்படி நடுங்குது பார்க்கணும். ஆமாம், உடனே ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ண அப்போ பார்த்து ஆஃப் ஆக மாட்டேங்குது, சவுண்டு தான் ஜாஸ்தி ஆகுது, வேகத்தில் கடை ப்ளக்கை பிடிங்கி விட்டுருச்சு, கடைசியில் சத்தம் கடன் கிடக்க, ஒரு பாஸ்டரை பார்த்தோன்னு வீடு கதி கலங்கிட்டு, சினிமா பாட்டு கட் ஆகுது, உடனே பார்த்தீங்களா, பா சோத்திரம் பாஸ்டர்னு கால் அப்படி தள்ளுது, குப்பையெல்லாம் உள்ளே போயிட்டு, எல்லாம் சுத்தம், நீ பாஸ்டர் வந்துட்டார், ஐயோ, ஒரு பாஸ்டர் வந்த உடனே உங்கள் வீட்டை சுத்திகரிக்கிற நீங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர்கள் 24 மணி நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னால், உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையை, உங்கள் நடை உடை பாவனைகளை எவ்வளவு பரிசுத்தமை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர் காண்கிற தேவன், பக்கத்தில் பார்த்துங்களேன், அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன், அவர் உலாவுகிற தேவன். தேவன் ஆலயத்திற்கு போனார், ஆலயத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் அப்படி சுற்றி பார்த்தார் எல்லாத்தையும், ஓ காசு விற்கிறவன், ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் பார்த்தார், புறா விற்கிறவெல்லாம் பார்த்தார், பார்த்துட்டு பேசாமல் போயிட்டார், அடுத்தவர் திரும்ப வந்தார், சாட்டை உண்டாக்கி அடித்து க்ளீன் பண்ணிட்டார், எப்படி அடித்து க்ளீன் பண்ணிட்டார், மூணாவது முறை வந்து உலாவி கொண்டிருந்த ஆண்டவர். நீங்கள் அதிகாரம் வாசிங்கன்னா, மூன்று முறை கர்த்தர் தேவாலயத்துக்கு வந்திருப்பாரு, முதல் முறை வந்தபோது பார்த்து போன ஆண்டவராய் வேத புஸ்தகம் பதிவு செய்யும், இரண்டாவது முறை வரும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து சாட்டைகள் எடுத்து சுத்திகரித்த தேவனாய் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியும், மூன்றாவது முறை கிறிஸ்து இயேசு அவர் ஆலயத்தில் உலாவி கொண்டிருந்தார் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். என் இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா, உங்க உள்ளத்துக்குள் வந்தா, உங்க சிந்தைக்குள் வந்தா, முதலாவது செய்கிற காரியம் அவர் அசுத்தங்களை காண்பித்துக் கொடுப்பார், இரண்டு அந்த அசுத்தங்களை உன்னை விட்டு தூரப்படுத்துவார், மூன்று அந்த அந்த அசுத்தம் இல்லாத இருதயத்தில் அவர் உலாவுகிற தேவனாய் காணப்படுவார். இந்த தேவத்தை நம்ம ஆராதிக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணாத தேவன்.
நாச்சமா வாழ்ந்து கொள்ளுங்க, உங்களோடு கூட வாழ்ந்திருப்பேன்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, அவர் வந்து உங்களை சுத்திகரிக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற ஒரு இருதயம். ராஜ்யபாரம் எடுத்தவொடனே இஷ்டம் போல வாழல, அவங்க அப்பாவே பயங்கரமா வாழ்ந்துட்டாரு. விக்கிரகத்தை உண்டாக்கி ஆலயத்தின் கதவை பூட்டி பொருட்களை துண்டாக்கி இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு தகப்பனாருக்கு பிறந்த இந்த எசேக்கிய ராஜா, ராஜ்யபாரம் எடுத்த உடனே அவன் செய்த காரியங்கள் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய ஆரம்பித்தான். உடைய முன் தலைமைகள் எப்படி வேணா இருந்திருக்கலாம், உங்க அப்பா ஒருவேளை ஃப்ராடா இருந்திருக்கலாம், உங்க அப்பா ஒருவேளை கோபக்காரா இருந்திருக்கலாம், உங்க அப்பா ஒருவேளை மோசமான மனுஷனா இருந்திருக்கலாம். போன நாட்டு இந்த உபவாச கூட்டங்களுக்கு முன்பாக கூட உங்க குடும்பத்தில் பலவிதமான நிகழ்வு நடந்திருக்கலாம். ஆனா இவைகளுக்கு பின்பு இந்த ராஜ்யபாரம் என்கிற சொல்கிற இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, இந்த 24 உபவாச கூட்டங்களுக்கு பின்பு உங்களுடைய சிந்தை மாறட்டும், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பாராக. அதுவரைக்கும் எசேக்கியா ராஜா பார்த்த ஆகாஸ் வேற, எருசலேம் வேற, இஸ்ரவேல் ஜனங்கள் வேற, நிலைமைகள் வேற. ஆனா ராஜ்யபாரம் எடுத்த போது எசேக்கியா அவைகளை மாற்ற ஆரம்பிக்கிறான். முதலாவது மாற்றம், தன்னை கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவனை மாற்றிக்கொள்கிறான். வாசிங்களேன் முதலாம் வசனம். எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பெயர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். அடுத்து அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில், பாருங்க, ராஜ்யபாரம் எடுத்த முதலாம் வருஷம் முதலாம் மாதத்திலேயே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து செஞ்ச காரியம், கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அவங்க அப்பா என்ன செஞ்சாரு ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டார், இவனோ ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். இதற்கு முன்பாக எங்கெல்லாம் பூட்டப்பட்டுச்சோ அங்கெல்லாம் திறக்கப்படுகிற கிருபையில கர்த்தர் கொடுப்பாராங்க. எங்கெல்லாம் பூட்டினீங்க, இனி வேண்டாம், இனி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம், நீ ஜெபிக்க வேண்டாம், நீ உபவாசிக்க வேண்டாம், இனி வேதமாசிக்க வேண்டாம், இனி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டாம், ஆத்மாதான் செய்ய வேண்டாம், போதுன்னு மடுத்து போய் எதையெல்லாம் அடைச்சு போட்டீங்களோ இந்த உபவாச கூட்டங்கள் முடிகிற இந்த நாட்களில் முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்க ஆலயத்தின் கதவுகளை திறங்க. நீங்களே தேவனுடைய அப்ப இருதயம் என்கிற ஆலயத்தின் கதவுகளை திறக்கணும். உங்க கதவெல்லாம் சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு எத்தனை கதவு இருக்கு? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள் பிரவேசிக்கிற சில கதவுகள் இருக்கிறது. என்னென்ன கதவு சொல்லுங்களேன்? நிசப்தம், உங்க இருதயத்துக்குள்ள போகிற சில கதவுகள் சொல்லுங்களேன். கண்ணு, அப்படிதான கண், அப்புறம் வாயா, சரி வாய், அப்புறம் பார்வையா, என்னது சிந்தை, அப்புறம் காது, கண்டத கேட்கறது இருதயத்தை கெடுக்கும், கண்டதை பார்ப்பது உன் இதயத்தை கெடுக்கும். அப்போ இந்த கண் வழியா காது வழியா தான் என்ன செய்யுது, இதயத்தின் வாசல். அப்போ நீங்க பாருங்களேன், இப்ப கதவை என்ன செஞ்சிட்டான், திறக்கணும் சொன்னா உன் இருதயம் அடைக்கப்பட்டு கிடக்குது பாத்தீங்களா, அதை திறந்து அதை சுத்திகரிக்க ஆரம்பிக்கணும். உன் கண்ணை திறந்து உன் இருதயத்தை பார்க்கணும், காது திறந்து உன் இருதயத்தை பார்க்கணும், கவனிக்கணும். எசேக்கியா ராஜா ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறான், திறந்து வாசிங்களேன். அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரும் லேவியரும் அழைத்து வந்து, ஆசாரியர் லேவியர் அழைச்சு வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, நீங்கள் உங்களை இப்ப பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கதவுகளை திறக்கணும், உள்ள லேவியர்கள் ஆசை அப்படின்னா திருவசனம் உள்ள போகணும், கர்த்தருடைய கிருபை உள்ள போய் என்ன செய்யணுமா, ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆலயத்தை அப்ப நீங்க தான் அந்த ஆலயம், ஆமா தானே, நம்ம தானே ஆலயம். இந்த ஆலயத்தின் கதவை திறக்க அப்படின்னா உங்க சிந்தையை திறங்க, உங்க கண்களை திறங்க, உங்க காதை திறந்து சிந்தையில கொண்டு வாங்க. உங்க கண்கள் வழியாக காதுகள் வழியாக கர்த்தருடைய பிரசன்னம் புறப்பட்டு சென்று இருதயத்துக்குள் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் சுத்திகரிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா ராஜா என்ன செஞ்சா, முதலாவது ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதற்குள் லேவியரையும் ஆசாரியையும் அனுப்பி ஆலயத்தை சுத்திகரிக்க சொன்னான். உங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும்,
இன்றைக்கு மந்தமான செவிகள் திறக்கப்படட்டும், அதற்குள் வசனம் என்கிற சப்தம் புறப்படட்டும், அதற்குள்ளே வசனம் என்கிற வார்த்தைகள் வெளிப்படட்டும். அது உட்பிரவேசித்து இருதயத்துக்குள் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எல்லா பண்ட பாத்திரங்களையும் வெளியே கொண்டு வந்து அதையெல்லாம் கழுவி கழுவி துலக்கி சுத்திகரிக்கிற அந்த கிருபைகளுள்ள நாட்களை கர்த்தர் உபவாச கூட்டங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நல்ல கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லணும். என்ன என்ன இருதயம் இது? அடக்கப்பட்ட இருதயம். முற்பிதாக்கள் நாட்களில் அடக்கப்பட்டு போச்சு, சுத்திகரிக்க மனசு இல்ல. எசேக்கியா ராஜா ராஜ்யபாரம் எடுத்து செஞ்ச முதல் நாள் முதல் வேளை ஆலயத்தின் கதவை திறந்தான். கஜானாவை திறக்கல, பொக்கிஷ சாலையை திறக்கல. அவனுக்கு தெரியும் இது எல்லாவற்றை காட்டில மிகவும் அவசியம் உள்ளது. ஆலயத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்கன்னு தெரியல. நல்ல கரங்களை மேல உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். நீங்க உற்சாகம் எங்கட பிக்கப் போனாதான் அடுத்த லெவல்ல பேசுவதற்கு எனக்கு மனசு வரும், சிந்தையும் வரும். ஆமா, நீங்க அப்படியே அடுத்து போயிருவேன். ஆலயத்தின் கதவு வாசிங்களேமா. ரெண்டாம் வசனம், அசுத்தமானதே பரிசுத்தம். ரெண்டாம் வசனம், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில், முதலாம் வருஷம் முதலாம் மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து நேர போய் என்ன செய்ய, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவைகளை பழுது பார்த்து கவனிக்கணும். போதும், கதவை திறக்கும் போது தெரிஞ்சு போச்சு கதவுல பிரச்சனை. என்னது என்ன செஞ்சான்? ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறான். பாருங்க, ஆலயம் பூட்டப்பட்டு கிடக்கு. எசேக்கியா சொல்றான் நம்ம ஆலயத்தின் கதவை திறக்கணும். நேரா போயாச்சு, ஆலயத்தின் கதவை திறக்கிறான். ஆலயத்தின் கதவை திறந்த நோக்கம் என்ன? உள்ள போய், உள்ள போய் அதை சுத்திகரிக்கணும். எங்க ஆலயத்துக்கு எதுக்கு திறப்பாங்க? உள்ள போய் நோக்கம் ஆலயத்துக்கு உட்பிரவேசித்து ஆலயத்துக்குள்ள பண்டங்கள் பாத்திரங்கள் எல்லாம் வச்சு சுத்திகரிக்கணும். அதுதான் இயேசுவோட நோக்கம். ஆனா கதவை திறக்கும் போதே தெரிஞ்சிருச்சு கதவுலயே பிரச்சனை. கதவுலயே பாருங்க, ஒரு பெரிய பில்டிங் அடைக்கப்பட்டு கிடக்கு. அந்த பில்டிங்கை திறக்கணும், திறந்த உள்ள நீட் பண்ணணும். திறந்தா கதவு எப்படி இருக்கு? பழுதா போயிருக்கு. நம்ம என்ன செய்வோம்? அந்த கதவை அப்படிக்கா வச்சுட்டு முதல்ல சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் கதவை போடுவோம். அப்படிதானே? அப்படிதானே? ஆமான, ஆமா இல்லைனா இல்லை. ஆனா இவன் என்ன தெரியுமா பண்றான்? கதவு பிரச்சனை தெரிஞ்ச உடனே முதல்ல கதவையை பழுது பார்க்கிறான். உங்க வாழ்க்கையில முதல்ல ஆண்டவர் ஸ்ட்ரைக் பண்ணுவார், இதுதான் உன் பிரச்சனை. அதை முதலாவது சரி செய்தால் மாத்திரமே தான் அடுத்த கட்ட பரிசுத்துக்குள் தேவனை கொண்டு போக முடியும். வாசிங்களேமா, அவைகளை பழுது பார்த்து. நான் மேலதை வாசிக்கணும். எசேக்கிய ராஜா ஆலயத்தின் கதவுகளை அங்கிறது வாசிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து, கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரே கவனிக்கணும். அப்ப கதவை திறக்கும் போது என்ன வந்துருச்சு அதுல பழுதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? யாருக்கு தெரிஞ்சிருச்சுமா? எசேக்கியா. கவனிங்க, நீங்க கதவை திறந்தாதான் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்க கண்களை முதல்ல திறந்து பாருங்களேன். கண்கள் இதையெல்லாம் பாக்குது, இதையெல்லாம் நோட்டம் விடுது, இதையெல்லாம் சைடில் பார்க்குது, பார்த்தும் பார்க்காதது போல நடிச்சு கண்கள் எவற்றையெல்லாம் பார்க்குது. அதை பழுது பார்க்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. உன் கண்கள் இருக்க துரும்ப எடுக்க கிருபை கர்த்தர் கொடுக்கட்டும். ஆலயத்தின் கதவை திறந்தாதான் அதில் பழுது இருக்கிறது என்று உனக்கு தெரியும். உங்க ஆலயத்தின் கதவை திறக்காம, இருதயம் என்கிற ஆலயத்தின் கதவை திறக்காம அதற்குடுக்கிற பழுதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரலாம், அந்நிய பாஷை பேசலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனா அதுல பழுது இருக்கிறது என்று எப்ப தெரியும்? அதை திறந்தால் மாத்திரமே தான் தெரியும். பூட்டப்பட்ட கதவுகள் ஒரு நாளும் அது பழுதை காண்பிப்பதில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். திறந்தா தெரிஞ்சு போச்சு இதுல பழுது, இது சரியல்ல. சரி, ஒரு கதவு எப்ப பழுதுன்னு தெரியும்? திறக்கும் போது. எப்படி பழுதுன்னு கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இந்த கதவை திறக்கிறோம், இந்த கதவு பழுதாய் போச்சுன்னு எப்படி தெரியும்? எப்படி எப்படி இருக்கிறீங்க? கதவை திறந்தா அது பழுதாச்சுன்னு நமக்கு தெரியுது. ஒரு கதவு பழுதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படியோ கண்டுபிடிப்போம் பாஸ்டர். பாருங்களேன், இப்படி கதவா திறந்த உடனே கீச்சு கீச்சு சவுண்ட் வரும். என்ன வரும்? கதவு கார்பெண்டர் செட் பண்ணும்போது சத்தம் போடுற கதவா செட் பண்ணல, நல்ல கதவை தான் வச்சிருப்பாரு. அப்படித்தானே?
ஒண்ணுக்கு 10 முறை திறந்து அடைச்சு பாப்போம், சத்தம் வருதா சத்தம் வருதா? சத்தம் வரல. ஆனா இப்ப கதவுல என்ன வருது? சத்தம் வருது. அப்படின்னா தேவையற்ற சப்தம் வந்துச்சுன்னா நீ பழுது பார்க்க வேண்டிய கதவு. ஹலோ. தேவையில்லாத கோபம், நீ போட வேண்டிய சப்தம் அல்லாத வேற சப்தம் வந்துச்சுன்னா இந்த கதவு பழுதா போச்சு. கொஞ்சம் என்ன விடணும், என்ன விடணும் கீச்சு. நான் சொல்றது புரியுதாங்க. கதவை திறந்த என்ன வருது? இப்போ சத்தம், கீச்சுன்னு சவுண்டு. சில கதவுங்க பாருங்களேன், பயங்கர சப்தம். வீட்டில் தொட்டா போதும் சத்தம் வந்துடும், கீச். அப்ப அந்த கதவு கொஞ்சம் பழுது பார்க்கணும். நீங்க பழுது பார்க்க வேண்டிய கதவு சபையில் நீங்க கதவாக இருக்கீங்க. நீங்க தேவையில்லாத சப்தம் போட்டா நீங்க பழுது பார்க்க வேண்டிய கதவுகள். கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா அந்த சப்தம் கம்மியாயிரும். எண்ணெய் இருந்தா அந்த கதவுடைய பழுது சரியாயிடும். பாயிண்ட் நம்பர் ஒன். இது எத்தனை கதவு வாசிங்களேன்? கதவுகளை கதவுகளை கதவு அல்ல கதவுகளை. அப்ப ரெண்டு கதவு, ரெண்டு கதவுக்கும் பிரச்சனை. ரெண்டு பேர் வாங்கலேன், ஒரு ரெண்டு பேர் வாங்கலேன். ஐயோ, ஒரு ரெண்டு பேர் வாங்கலேன். வாங்க பிரதர், நீங்க ரெண்டு பேர் வாங்கலேன். ஐயா நீங்க வாங்க, யாரோ ஒருத்தர் வாங்க டக்குன்னு. அட வாங்கப்பா, நில்லுங்க. ஐயோ, இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. சரி, ஆ இப்போ ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போதான் இவங்க யாரு? இவங்க யாருங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆலயத்தின் கர்த்தர் உங்களை ஆலயத்திற்கு கதவை வச்சிருக்கிறாரு. நீங்கள் தான் வாசலாக, இந்த திறந்த வாசல் நீங்கள் தான் வாசல். உங்களை கர்த்தர் கதவாக வச்சிருக்கிறாரு. நல்ல கரங்களை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லணும். இவங்க இப்போ யாரு சத்தமாக சொல்லுங்க? இவங்க யாரு? ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்களே. இவங்க யாருங்க? கதவு. இப்போ இந்த ரெண்டு கதவும் பழுதாக போச்சு. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இந்த கதவை திறக்கும்போ என்ன வருது? இப்படி திறக்கிறாங்க, இவர் திறக்கிறாங்க, சத்தம். இவங்களை நகர்த்த முடியலை. பிரதர் கொஞ்சம் இடம், நான் இதுக்கு திறக்கணும். பிரதர் கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் இதுக்கு இடம் கொடுக்கணும். கீச்சு கீச் சவுண்டு விட்டா ஆலயத்தில் கதவை பழுது பார்க்கணும். புரிஞ்சுதா? ரெண்டாவது கதவு இப்படி வைக்கிறாங்க, இதுதான் கதவு, இப்படிதான் பூட்டப்பட்ட கதவு. பார்த்தா ஒரு கதவு மேலே ஒரு கதவு கீழே இருக்கு. புரியல உங்களுக்கு? ஒரு கதவு, இது என்னதான் வச்சாலும் செட் ஆக மாட்டது. பழுது பார்க்கணும் கதவு. கார்பெண்டர் செய்யும்போ ஒன்று மேலேயும் ஒன்று கீழையும் வைக்கல. இந்த கழுவு ஒன்று மேலேயும் கீழையும் மாறிச்சு. என்ன அர்த்தம்? இந்த கதவு மேலே விட்டு நல்லா நிற்குது, இன்னொரு கதவு என்ன செஞ்சிருச்சு? நிற்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு கீழே வந்துருச்சு. இந்த கதவு எதோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது? கல்லோடு அடிக்கப்பட்டிருக்குது. அப்படி தானே கதவு எதோடு அடிக்கப்பட்டிருக்கு? இந்த கதவு இங்கே கல்லோடு சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த கதவும் எந்த கதவு கல்லை விட்டு கொஞ்சம் விலகிருச்சோ அது ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். புரிஞ்சுதா? அப்ப என்ன செய்யணும்? இந்த கதவை கொஞ்சம் தூக்கி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அடிக்கணும். இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அடிக்கணும். இந்த கதவு இப்படி தொங்கி இருக்க அடைக்கப்படலை. இந்த கதவு எந்த ஸ்தானத்தில் அடிக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்தானத்தில் மீண்டும் தூக்கி அடிக்கப்படுவதுதான் பழுது பார்க்கிற அனுபவம். இங்க புரிஞ்சவங்க ராமையன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கதவு, ஒரு கதவு கீழே இறங்கி இருக்க, ஒரு கதவு கார்பெண்டர் அப்படி வைக்கல. உங்களை திருச்சபைக்குள்ள ஒரு கதவு மேலையும் ஒரு கதவு கீழையும் கதவு வைக்கல. நீங்களா கீழே போய்கிட்டதும் நீங்களா மேல போய்கிட்டதும் உங்க பிரச்சனை. சிலருக்கு பெருமை வந்துருச்சு, நான் பெரிய கதவு. அடுத்த கதவு பாச, நீ கொஞ்சம் இந்த கதவு சேர மாட்டேங்குது. இந்த கதவு புரிஞ்சுதான் உங்களுக்கு? புரிஞ்சதுன்னா புரிஞ்சது, புரியலன்னா புரியல. இப்ப என்ன பண்ணணும்? இந்த கீழே கதவை கொஞ்சம் தூக்கணும். பாத்தீங்களா, கொஞ்சம் வரல. இந்த கதவு கொஞ்சம் இறங்கணும். இந்த கதவு கொஞ்சம் எம்பணும். உங்க குணங்கள்ல சில நேரங்களில் நீங்கள் இறங்க வேண்டி இருக்கும். உங்க குணங்கள்ல சில நேரங்களில் உங்க ஆவிக்குரிய குணங்கள் உயர்த்தப்பட வேண்டி இருக்கும். அப்பதான் கதவு பழுது பார்க்கப்படும். அப்போதான் நேரம் நிற்க முடியும். நேரம் நிற்க முடியும். நீங்க யோசிக்கணும், நான் பழுது பார்க்க வேண்டிய கதவு.
ஒருவேளை எனக்கு பெருமை இருக்கும்னு சொன்னா நான் என்ன விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும்னு சொன்னா உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நாங்க சேர்ந்து இருக்கிற இந்த இரட்டை கதவுகளா எங்கள் வாழ்க்கையை மாற்றும். நாங்கள் பழுது பார்க்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த கதவு இப்ப செட் ஆக மாட்டேங்குது. இந்த கதவு என்ன செய்ய மாட்டேங்குது? இன்னைக்கு சொன்ன போல யோதியாலும் சிந்திக்கையாளுக்கும் ஏக சிந்தை வரமாட்டேங்குது. இந்த கதவு எவ்வளவுதான் வச்சாலும் கேப் தெரியுது. எவ்வளவுதான் வச்சாலும் செய்யுது, எவ்வளவுதான் சேர்த்து பார்த்து கேப் ஆசை பாக்குறோம், எவ்வளவுதான் பண்ணாலும் கேப் இருக்கே கதவு பழுது பார்க்கணும். எப்படி கேப் இருந்துச்சு தெரியுமா? ஆரம்பத்தில் கதவு நல்ல கதவு தான், ஆனா சூழ்நிலை வரும்போது, வெயில் காலம் வரும்போது நல்லா இருக்கும், மழைக்காலம் வந்தா கொஞ்சம் ஊபிக்கும் தெரியுமா? கதவு பார்த்தீங்கன்னா அடைக்கும் நல்லா அடைக்காது. என்ன காரணம்? கிளைமேட் பிரதர். என்ன கிளைமேட்? கொஞ்சம் குளிர்காலம் வந்துச்சுன்னா இந்த இந்த கதவு கொஞ்சம் என்ன செய்யும், என்னங்க எத்தனை பேர் தெரியும், விரிஞ்சிருக்கும், கொஞ்சம் உதிக்கும். சூழ்நிலை சம் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க பெருசாயிட்டீங்கன்னா நீங்க பழுது பார்க்க வேண்டிய கதவு ஏதோ நிலைமையில, வெயில்னால மழைனால நீங்க கொஞ்சம் உப்பிட்டீங்க, கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் பெருசாயிட்டீங்க. இப்ப நீங்க என்னதான் வச்சாலும் கதவு கதவு அமைய மாட்டேங்குது. அப்ப என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, அதை சீர்படுத்துவாங்க. அதான் கதவு பழுது பார்க்கறது. முதல்ல இந்த மரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியணும். நான் திரும்ப சொல்றேன், குனிய வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், குனியணும். எம்ப வேண்டிய இடத்துல அதுதான் பழுது பார்க்கப்பட்ட கதவு. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமைனு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்டு, இந்த கதவு சரியா இருக்கா இல்லையா எப்படி தெரியும்? இந்த ரெண்டு கதவை நிறுத்தி வச்சு பார்த்து தெரிஞ்சிடும் இது சரியா இருக்கா சரியா. ரெண்டாவது, நல்ல கார்பெட் எதுவுமே பண்ணுவான், இந்த ரெண்டுக்கும் கொண்டி போட்டு பார்ப்பான், தாழ்பால் போட்டு பார்ப்பான். அப்படிதானே, தாழ்பால் போட்டு பார்ப்பான். ரெண்டுக்கும் தாழ்பால் போட்டு பார்த்தா சரியா அமைஞ்சிருச்சுன்னா அந்த கதவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த கதவு எது செய்யப்பட்டிருக்கிறது? வேதவசனம் தெளிவா சொல்கிறது, இந்த கதவுகள் ஒலிவ மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள். என்ன கதவு? ஒலிவ மரம். தாழ்பால் சித்தி மரம். நீங்க புரியணும், நீங்க தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். உன் பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகள். நீங்க தான் ஆலயத்தின் கதவுகள். நீங்கள் பழுது பார்க்கப்பட்டால் மாத்திரமே தான் ஆலயம் சிறப்பா இருக்க முடியும். இந்த 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 கொண்டி என்ன கொண்டி? தாழ்பால் சித்தி மரம். சித்தி மரம் கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. நான் ஒரு கதவுங்க, இவர் ஒரு கதவு, இவர் ஒரு கதவு. இந்த ரெண்டு கதவையும் இணைப்பது தாழ்பால். என்னங்க புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். இது ஒரு கதவு, இது ஒரு கதவு. நீங்க ஒரு கதவு, உங்க பிரதர் ஒரு கதவு. இந்த ரெண்டு கதவும் சேர்ப்பது தாழ்பால். தாழ்பால் அது சித்தி மரம். சித்தி மரம் கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. சித்தி மரம் கிறிஸ்து இயேசு. பாருங்களேன், கதவை கத்தர் ஒலிவ மரம் வைக்கிறாரு, தாழ்பால கத்தர் கிறிஸ்து இயேசு தாமாகவே வெளிப்படுகிறாரு. திருடம் வந்து எதை உடைப்பான்? கதவை உடைக்க மாட்டான். எதை உடைப்பான்? தாழ்பால உடைப்பான். ஆகவே தான் உங்களுக்கு கிறிஸ்துவின் அனுபவம், உன் சகோதரனுடைய கிறிஸ்துவின் அனுபவம் சரியா இருக்கும்னு சொன்னா அந்த தாழ்பால் அமைந்திருக்கும், இணைந்திருக்கும். அங்கு தேவன் கிரியை செய்ய முடியும். உங்களையும் உங்க சகோதரன் இணைப்பது சித்தி மரம் என்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு. தேங்க்யூ பிரதர். இப்ப இந்த மரங்கள் எப்படி வந்துச்சு தெரியணும். காட்டுல கடந்த மரம், ஹலோ, எங்கோ வளர்ந்த மரம். ஆசாரியன் போறான், போறான், உலகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்க தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். எத்தனையோ காட்டு மரங்கள் இருக்கு, எத்தனையோ நாட்டு ஒலிவ மரங்கள், காட்டு ஒலிவ மரங்கள் தேசத்தில் இருக்குமோ, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ இந்த ஆலயத்துக்கு கதவாய் இருக்கும்படியாய். ஆமாவா இல்லையா? இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் இருக்கும் போது தேவன் அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை தெரிந்து கொண்டதற்கான காரணம், நீ தேவனுடைய ஆலயத்தின் கதவாய் இருக்க வேண்டும் என்று. அதே போலதான் கல்லும் அப்படிதான். இந்த மரம் பாருங்க, இங்க இருக்க மரம், என்னைக்காவது யோசிச்சிருக்குமா நான் இப்படி பிலதெல்பியா சபைக்கு மரமா நிப்பேன்னு? யோசிச்சிருக்குமா? எங்கோ வளர்ந்த மரம், எங்கோ கிடந்த மரம், அது முதலாவது வெட்டப்பட்டது. அது வெட்டப்பட்டது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த உடனே கத்த தெரிந்து கொண்டு மண்ணை விட்டு முதலாவது வெட்டி எடுத்தார். எடுத்தாரா இல்லையா? வெட்டும் போது கொஞ்சம் வலிக்கும், வலிக்கும் வலிக்காதா? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற உடனே நீ மண்ணோடு இருக்க வேண்டியது இல்லை, இனி போதும், நீ தேவனுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆலயத்தின் கதவாய் வரும்படி கத்த வெட்டி எடுத்தாரு. அந்த வெட்டு படும்போது உனக்கு வலிச்சது உண்மைதான்,
ஆமா சொந்தத்தை விட்டு குடும்பங்களை விட்டு பல மரத்துல இருந்த பல கூட்டம் இருந்த கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஆலயத்தின் கதவாகனம் புரிந்து கொண்டு உன்னை வெட்டி எடுத்து கொண்டு வந்தாரு. நட்புகளையும் உறவுகளையும் சொந்தங்களையும் விட்டு நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு வர கூட வரும்போது அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ அவருக்கு பணிவிடை செய்ய வரும்போது உனக்கு வேதனை வந்திருக்கலாம், அது நன்மைக்கே. குடும்பமா இருந்தாங்க, சொந்தம் நல்ல செட்டப்பா இருந்தாங்க, அந்த மரத்தை வெட்டி எடுத்து வந்தாச்சு. எடுத்து வந்த உடனே முதல்ல அந்த கொப்பையெல்லாம் வெட்டுவாங்க, கிளையெல்லாம் வெட்டுவாங்க, வலிக்கும். மற்ற மரத்தோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த அந்த கிளையெல்லாம் வெட்டுவாங்க, வேண்டாத மரத்தோடு வேண்டாத கனியோடு உள்ள தொடர்பெல்லாம் அந்த மரத்தோட கரத்து கிளைகள் வெட்டப்படும், அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிரேக் ஆகும். அப்பமே தெரிஞ்சுக்க, ஓஹோ என்ன கர்த்தர் ஆலயத்தின் கதவாய் மாற்றுகிறார், ஆலயத்தின் கதவாய் மாற்றுறாரு. அப்படிக்கா வெட்டி அந்த மரத்தை அப்படிக்கா கொண்டு வருவாங்க, கிளையில்லாத மரம், இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, யாரோடும் தொடர்பு இல்லை, தனி தனித்து விடப்பட்ட மரம். கொஞ்ச நாள் அந்த மரத்தை அப்படியே வெயிலில் விட்டுருவாங்க, காயும் வெயில் அப்படியே காஞ்சி கிடக்கும் பாருங்களேன், அப்படிக்கா வெயில் வெயில் படும். என்ன காரணம், அந்த பச்சையா இருக்கிற பட்டையெல்லாம் காய்ந்து போக வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை உபாதையில் போடுவார், ஒரு எம்டினஸ்ல போடுவார், ஒரு பிராக்கெட் பீரியட்ல போடுவார். எதுக்கு தெரியுமா, உன் மேல இருக்கிற பச்சையா இருக்கிற அந்த பச்சையா இருக்கிற பட்டையெல்லாம் உரிக்கப்படும்படியாய் உன்னை கதசில உபாதையில் போடுவார், உன்னை பயன்படுத்த ஆயத்தமாகிற நாட்கள் அவைகள். பட்டையை உரிச்சிருவாரு, தோல் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவம். ஆமீன் சொல்லுங்களேன், புரியலையா, தோல் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவம், நல்ல தோலை உரிச்சிட்டாரு. ஹலோ, ஏன் தெரியுமா தோலை உரிக்கிறாரு, நீ என்ன ஜாதி, நீ என்ன 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 படிச்சிருக்கிற என்ன, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் தேவனுடைய ஆலயத்தின் நல்ல 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 கதவாய் இருக்கும்படி என் தோலை கத்த முதல்ல உரிக்கிறாரு. எங்க புரியலையே உங்களுக்கு நான் சொன்னது, எங்க ஊர்ல பேசும்போதெல்லாம் குதிச்சு அல்லேலூயா ஆமென் சொல்லுவாங்க, நீங்க உட்காந்துறேன் அப்புறம் அப்படிங்கிறீங்க. அப்படிக்கா தோலை உரிக்கும் போது வலிக்கும், உன் கலர் மாறும்போது வலிக்கும், உன் ட்ரெஸ் எல்லாம் மாறும். எதுக்கு தெரியுமா, உன்னை கத்தர் ஆலயத்தின் கதவா மாற்றுறாரு. பழசு நீ பச்சை கலர் இப்ப எல்லாம் உரிச்சு எடுத்து இதெல்லாம் தேவையில்லை, எப்போ வெயில்ல காய 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 உன் பச்சையெல்லாம் போய் உன் ஈரத்தன்மையெல்லாம் போய் கத்தரே போதுன்னு போதுதான் உன் பட்டையெல்லாம் உரிச்சு உன்னை கத்தர் பாலிஷ் பண்றாரு, உன்னை பாலிஷ் பண்றாரு. இந்த 21 நாட்கள் உன்னை உபயோகப்படுத்தும்படி பாலிஷ் பண்ற நேரம் இது. பட்டையெல்லாம் உரிச்சதுக்கு அப்புறம் கணு இருக்கும், எதாவது தெரியும், கணு கணு தெரியுமா, கணு தெரியுமா, அப்படி கூர் கூறா இருக்கும், அதை சரி பண்ணணும். ஏன்னா அப்படியே பலகை செய்ய முடியாது, அப்படியே கதவு போட முடியாது. உடனே உப்பு பேப்பர் எடுப்பாங்க, தெரியுமா உப்பு பேப்பர் எடுத்து தேய்ப்பாங்க, வசம் எங்க உப்பை கொண்டு கண்ட தேய்ப்பார் ஆண்டவர் உன்னை. எதுக்கு தெரியுமா, உன் கூரெல்லாம் உடையணும். இந்த மனுஷனை எங்கிருந்தையா கொண்டு வந்தீங்க, பாசங்கிறது வசனம் எடுத்து அடிப்பாரு, அடிக்கும் போது உனக்கு வலிக்கும், கூறு உடையும் உடையட்டும். அப்படி உப்பு பேப்பர் தேய்ச்சி பாருங்களேன், வலிக்கும் வலிக்காதா, கொஞ்சம் உப்பு பேப்பர் எடுத்து அப்படிக்கா தேய்ச்சி பாருங்க, சரக்குன்னு எரியும். உனக்கு எரிச்சல் கொடுக்க அல்ல, உனக்கத்தை பளபளபளான்னு மாத்துறாரு, உனக்கத்தை சுகமாக உருவாக்குறாரு. அப்போ உனக்கு எரியும், நாட்கள் போக போக நீ பளபளபளான்னு மின்னி இருப்பதை பார்க்கும்படியாய் என் தேவன் அதை பயன்படுத்துறாரு. வசனம் பேச 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 சுத்திகரிப்பு உண்டாகும், அந்த கனவெல்லாம் உடையும், கனவெல்லாம் உடையும். அதே போலதான் கல்லையும், ஆமா சில கற்களை பாருங்களேன், தேவன் வெட்டி எடுத்து கொண்டு வராரு. சில கற்களை அடுப்பு கையில போட்டிருப்போம், சில கற்களை மேடைக்கு போட்டிருப்போம். நீ ஆலயத்துல எங்க இருக்கிற முக்கியம் இல்ல, என்ன பண்றங்கிறது முக்கியம், என்ன பண்றங்கிறது முக்கியம். ரெண்டு விதமான பொருட்கள் ஆலயத்துல ரொம்ப முக்கியம், கல்லும் மரமும். நீங்க பைபிள் நல்லா வாசிச்சீங்கன்னா கல்லும் மரமும் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை கற்களாக மரங்களாக கொண்டு வந்திருக்கிறாரு. கல்லை எடுப்போம், ஷேப் இல்லாம கிடந்த கல்லு, எங்கோ இருந்த கல்லு, உன்னை கத்த உருட்டி எடுத்துக்கொண்டு உடைச்சாரு, உடச்சு தட்டி வச்சாரு, உன்னை ஷேப் ஆச்சு, உன்னை வேண்டா தூக்கி வீசினாங்க, ஆகாதுன்னு தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, உன்னை வேஸ்ட் சொன்னாங்க, கத்த உன மூளைக்கு தலைக்கல்லா கொண்டு வந்தாரு. சில கல்லை தேவன் கொண்டு வந்து எங்க போட்டா தெரியுமா, கொண்டு வந்து படிக்கட்டில் வச்சா, சில கல்லு நிறைய கல்லு தான் கட்டிருக்கோம் பில்டிங்க, அந்த கல் இப்ப படிக்கட்டில் கிடக்குது, எல்லாரும் மிதிப்பாங்க, எல்லாரும் தானே செய்வாங்க, எல்லாரும் கல்லாமே தானே என்ன செய்வாங்க, மிதிப்பாங்க. ஐயோ இங்க இருக்க கல்லெல்லாம், இந்த கல்லெல்லாம் பாஸ்டர் மட்டும் தான் மிதிக்கிறாரு, அதை வந்தது போலதெல்லாம் மிதிக்குது,
எடி கல்லுக்கு ரெண்டு கல்லு பேசிக்கிச்சான். இப்ப புல்பிட்ட இருக்க கல்லும் படுக்கிட்ட இருக்க கல்லும் பேசுது. ஏய் நான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம். ஆமா இருக்கிறோம். ஒன்ன பாரு, பாஸ்டர் மாத்திரம் தான் மிதிக்கிறாரு, ஆனா என்ன பாரு, வரவன் போறவெல்லாம் மிதிக்கிறான். ஹலோ இருக்கீங்களான்னு தெரியல. இப்படிக்கா போங்க சாப்பாடு பண்றானோ, அங்க பார்த்தா ரெண்டு மூணு கல்லு கிடக்குது. அந்த கல் எப்ப பார்த்தாலும் நெருப்புல வேக வேண்டிய கல்லு. ஹலோ எப்ப பார்த்தா நெருப்புலயே கிடக்கும் அந்த கல்லு. சூடு, நீங்க சூடு அனுபவிச்சாதான் தேசத்துக்கு ஆகாரம் போகுது. கற்களுடைய இடம் மாறலாம், இருப்பிடங்கள் மாறலாம், வேலை பழுக்கள் மாறலாம், ஆனா புரிஞ்சுக்க, உன்னை கத்திர கல்லாக உன்னை பலகையாக கத்திர வச்சிருக்கிறாரு. நீங்க தேசத்துக்கு நன்மையா தான் கத்திர வச்சிருக்கிறாரு. புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கல்லு வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லோடு கல்லு. இப்போ இந்த கல்லு புலம்பும், அஸ்திபாரத்துல உள்ள பாருங்க கல்லு புலம்பும். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்டே வந்த கல்லு. இப்போ நாங்கெல்லாம் வெளியவே தெரிய மாட்டேங்கிறோம். எங்கெல்லாம் போட்டு அமுத்திட்டாங்க, எல்லாம் நாங்கள் உள்ள இருக்கிறோம். எனக்குள்ள சொல்ல, ஏ நாங்களாவது மேல இருக்கோம், கீழே பாரு, நீ கீழே இருக்கிற அந்த கல்லு. நாங்க ஆதியே வந்துட்டோம் சபைக்கு, அந்த காலத்துல இருக்கிறோம் சபைக்கு. நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லோடு கல்லு, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லோடு கல்லு. எங்க இருக்கிறீங்க? வெளியவே தெரியாம உள்ள கிடக்குறோம். முன்னால வந்த கல்லெல்லாம் வெளியே தொங்குது. நீ உறுதியா நிக்க நிக்கதான் ஓமல புதிய கல்லை வச்சு வச்சு தேவன் அழகான தேவாலயமாய் கட்டி எழுப்ப முடியும். அழகான தேவாலயம் உருவாகணும்னா வெயிட்ட தூக்குற பழைய கற்கள் அவசியம். வெயிட்ட தூக்குற பழைய கல். இந்த கல்லும் கல்லும் சண்டை போட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆலயம் அலங்கோலமாய் மாறிவிடும். கல்தையன் வருகிறான், மோவாபியன் வருகிறான், பெலிஸ்தியன் வருகிறான், பாபிலோனியன் வருகிறான், சத்துருக்கள் வருகிறான். எது தெரியுமா? இந்த தேவாலயத்தை தாக்க வர்றாங்க, ஆலயத்தை உடைக்க வர்றாங்க, ஆலயத்தை சூறையிட வர்றாங்க. நீங்க கற்களாக, நீங்க கதவுகளாக, நீங்க காவல்காரர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் ஆலயத்தை பாதுகாக்க முடியும். கல்லு கல்லு சேரணும், மரமும் மரமும் சேரணும். ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா சேர்ந்து இருக்கிற கிருபைகளை கத்தர் கொடுப்பாராக. விசுவாசி விசுவாசியோட சேர்ந்து இருக்கணும். என்ன தெரியுமா? நாங்க பிளந்து போனால் சத்ரு கிரியை செய்வான், சத்ரு கிரியை செய்வான், சத்ரு கிரியை செய்வான். சில கற்கள் ரொம்ப அழகான இடத்துல இருக்கும், சில கற்கள் ரொம்ப அசிங்கமான இடத்துல இருக்கும். கல்லு கல்லு தான். உன்னை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டம் திட்டம் அதுதான். கத்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். கரங்களை மேல உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உபவாச கூட்டங்களுக்கு பின்பாக அப்படிப்பட்ட நல்ல பரலோக தரிசனத்தை என் சபைக்குள்ள கல்லா வச்சிருக்காரு, என் சபைக்குள்ள கத்த பலகையா வச்சிருக்காரு, தோல் கொடுக்க கத்த வச்சிருக்காரு, அடிக்கப்பட உதைக்கப்பட கத்த வச்சிருக்காரு. நான் தோல் கொடுத்த நின்று ஜெயமாய் மாறும்படி கத்தனை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஹாலேலூயா. ஐக்கியம், ரொம்ப ஐக்கியம். ஒரு பாச சொன்னாராம், நம்ம சர்ச் ரொம்ப பழசாயிட்டு அதனால தடிக்கம்பு மாத்தணும். எத்தனை தெரியும் தடிக்கம்பு? இப்படி இப்படி இருக்கும் பில்டிங், நடுவில் ஒரு கம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இடம் நிற்கும், பில்டிங் நிற்கும். உடனே விசுவாசம் சொன்னாங்களா, ஓகே வெட்டிடுவோம் பாஸ்டர். ஒரு விஷயம் வேணாம் வேணாம், வெட்ட வேணாம், அடுத்த மாதம் வெட்டுவோம். இந்த பாஸ்டர் இல்லை இல்லை இல்லை, இந்த மாதமே வெட்டிடுவோம். எல்லா விஷயம் இந்த மாதமே வெட்டிடுவோம், இந்த மாதமே வெட்டிடுவோம். சரி வெட்டிடுவோம். எல்லாம் கம்பு எல்லாம் கொண்டு வாங்க, கோடாலிலாம் கொண்டு வாங்க. சண்டே முடிச்சு மதியானத்துக்கு மேலே நேராக மலைக்கு போகிறோம். பெரிய மரமாக பார்த்து என்ன செய்கிறோம், வெட்டி கொண்டு வந்து நம்ம ஆலயம் கட்ட போகிறோம். ஒரு விசுவாசிக்கு பிடிக்கலை, நான் இதெல்லாம் வர விரும்பலை, ஆனாலும் பாஸ்டர் சொல்கிறாரே சரி எல்லாம் சொல்கிறாங்களே போவோம். வந்தப்போ ஒரே மழை, வந்த உடனே பயங்கர மழை. உடனே விசுவாசி, நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு சொன்னேன், கேட்டீங்களா? மழை வந்துட்டு பாருங்க. உடனே மற்ற விசுவாசி சொல்கிறாங்க, மழை வந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம போய் வெட்டுவோம், மழை வந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம போய் வெட்டுவோம். அந்த விசுவாசி சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, மழை வந்துட்டு சகுதியா இருக்கும் போக வேண்டாம், இருந்தாலும் பரவாயில்ல போவோம், எல்லாம் கிளம்பியாச்சு. சரி எதை சொல்றீங்க, நானும் வரேன். இவருக்கு பிடிக்கல, பிடிக்கும் பிடிச்சும் பிடிக்காமல் ஒரு மாதிரி எப்படி போறாரு. ஒரு மரத்தை பார்த்தாங்க, சூப்பர் மரம், மார்க் பண்ணாங்க, வெட்டிட்டாங்க, வெட்டி எல்லாம் தோல்மச்சே செய்தாங்க, தூக்கிட்டு வராங்க. அந்த மலையில பயங்கர சகுதி, அந்த மலை அந்த இடம் ஃபுல்லா பயங்கர சகுதி. எல்லாம் சகுதி நடுவில் கஷ்டப்பட்டு வழுக்கி விழாம எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெயிட்டை பழைய கொண்டு வந்து போட்டாங்க. எங்க போட்டாங்க? சர்ச்சில் போட்டாச்சு. பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம், விசுவாசி நல்ல மரம் கிடைச்சிட்டு பாஸ்டர் அருமை. எல்லாருடைய காலையும் பார்த்தா எல்லாரும் காலம் என்ன இருக்கு? அழுக்கு, சேர் ஒட்டி இருக்கு இல்லையா, மலைக்கு போய்ட்டு சேர். அந்த ஒரு பிரதருடைய காலில் மாத்திரம் சேரே இல்லை. ஆடா இவரு காலில் சேரே இல்லை, பிரதர் உங்க காலில் சேரே இல்லை, எப்படி தப்பிச்சீங்க? எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க, நான் தொங்கிட்டு வந்தேன். புரியலையா?
எல்லாம் தோல்ல வச்சு தூக்கிட்டு வரும்போ இவருக்கு மாத்திரம் எண்ணம் காலு அழுக்க ஏறக்கூடாது தொங்கிட்டு வந்திருக்கிறாரு. புரியலையே அவங்க நான் சொன்னது, சிரிக்காம இருக்கீங்க. அப்படிக்கா தொங்கிட்டு வந்திருக்கிறாரு, என் கால் அழுக்க கூடாது. சில விசுவாசிங்க தொங்கிக்கிட்டு தான் வருவாங்க, அது உனக்கு தெரியும். கோபப்படாத, தொங்கிக்க தூக்க வேண்டிய வேலை ஏன் வேலை, கத்தர் சுமக்கிற கிருபை என் மேல வச்சிருக்கிறாரு. இங்க புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லணும். விசுவாசி எல்லாத்துக்கும் தெரியும், இந்த விசுவாசி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. இந்த இந்த பலகைய சுமக்கிற வேலையை காட்டில் இவரை சுமக்கிற வேலையும் அதிகமா தான் இருக்கு. பரவாயில்ல, தூக்கி பார், ஆலயம் கட்டப்படட்டும். சிறுப வேலை கொண்டு கத்துற ஆலயத்தை கட்டுறாரு, விழுந்த பண்பு சொல்றேன். எஸ்ஸாவை கொண்டு ஜனங்களை கட்டுறாரு, நெகேமியா கொண்டு கத்துற அலங்கத்தை கட்டுறாரு. கட்டுகிற தெய்வ மனுஷர்களாய், தெய்வ மனுஷிகளாய் கத்துற உங்களும் என்னையும் வச்சிருக்கிறாரு. இடிப்பது சுலபம், கட்டுவது கடினம். சபையில உங்களை கல்லா பலகை கத்த வச்சிருக்காரு, கல்லோடு பலகை சேர்ந்திருக்கணும். கல்லோடு பலகை சேர்ந்திருக்கணும், கல் தரிசனத்தை குறிக்கிறது. இந்த தரிசனத்தோடு நீ சேர்ந்திருப்பேன்னு சொன்னா நீ பழுது பார்க்க வேண்டிய கதவல்ல, உன்னை நல்ல கதவா கத்த ஆசீர்வதிக்கிறாரு. இந்த கல்லுக்கும் கதவுக்கும் கேப் விழுந்துட்டுனா என்ன செய்யணும், ஆணி எடுத்து திரும்பவும் அடிக்கணும். நல்ல பலகையெல்லாம் ஒரே அடியில் நின்றோம், சில பலகை இருக்குது எத்தனை அடி அடிச்சாலும் நிக்காது. என்ன அல்லேலூயா, சில பலகை இருக்கு பாருங்களேன், ஒரு ஆணி எடுத்து அடிச்சா நச்சு நின்றோம். உனக்கு ஒரு வசனம் போதும், ஒரு உபவாச கூட்டம் போதும், ஒரு தேவனுடைய வார்த்தை போதும், கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை ஒன்று போதும், உன்னை அசையாதபடி உறுதியாய் தரிசனத்தோடு ஊன்ற கட்டுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த வீங்கி போற பிரச்சனை நீங்க அதை செய்யவே கூடாது. கன்வென்ஷன் வரும்போது பயங்கரமா இருப்போம், உபவாச கூட்டம் வரும்போது பயங்கரம், அது முடிஞ்சுதான் வீங்கி போயிருவோம், செட்டே ஆக மாட்டோம். சீசனல் கிறிஸ்தவர்கள் இருக்க கூடாது. எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருக்கிற நல்ல ஒலிவ மர கதவுகளாய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கதவுகளை பழுது பார்க்கணும். வாசிக்கலாம், நான் வாசி ராஜாக்கின் புஸ்தகம், ஒன்று ராஜாக்கின் புஸ்தகம் ஒன்று ராஜாக்கின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 31 வசனம், ஒன்று ராஜாக்கள் 6:31. அபிஷேகத்தின் மரம், பைபிள்ல நிறைய மரங்கள் இருக்கு, அத்தி மரம் இருக்கு, ஒலிவ மரம் இருக்கு, காட்டு மரம் இருக்கு, முள் மரம் இருக்கிறது, சித்தி மரம், இந்த ஒலிவ மரம் லீடர்னு சொல்லலாம், த பிக்கஸ்ட் லீடர். ஒலிவ மரத்தை கத்தர் தெரிந்து கொள்றாரு, ஒலிவ மரத்தை தெரிந்து கொள்றாரு. அப்போ நீங்க கத்தருடைய ஆலயத்தில் நடப்பட்ட ஒலிவ மரங்களா இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கதவு ஒலிவ மரம், ஏன் ஒலிவ மரம், அது மேல அபிஷேகம் இருக்கு. நோவ காலத்துல பயங்கர மழை, பேலெல்லாம் பொங்கிருச்சு. ஆமா, 40 நாட்கள் சென்ற பின்பு காகத்தை விடுறான், புறாவையும் விடுறான். புறா எதை கொண்டு வந்தது, ஒலிவ. அப்படின்னா அந்த மலையிலும் அந்த அந்த நிக்கிரக காலத்திலும் உறுதியாக நின்ற ஒரு மரம் ஒலிவ மரம். புரிஞ்சுதான் தெரியல, எதுவுமே புரிஞ்சுது. எல்லா மரமும் அழிஞ்சாலும் இந்த ஒலிவ மரம் ஸ்ட்ராங்காக நிற்குது. எங்க புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்து ராமே சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரவத்தின் நாட்களில் உறுதியாக நிற்கிற மரம் ஒலிவ மரம். அதோடு கூட முடிந்து விடவில்லை, சீக்கிரமாய் துளிர்க்கிற மரமும் ஒலிவ மரம். சீக்கிரமா துளிர்க்கும். ஒன்ன கத்தர் கதவா பாக்குறாரு, வாசிங்களேமா. சன்னிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தார். ஒரு கதவு பண்ணிருக்கலாமல, ஏன் இரட்டை கதவு? தேவன் எப்பொழுதுமே ஐக்கியத்தில் பிரியம் கொள்கிற ஆண்டவர். ஒரு கதவு போதும்ல, ஏன் இரட்டை கதவு? ரெண்டு கதவு எதுக்கு? ரெண்டு கதவு எதுக்கு? அதான் ரெண்டோ மூன்றோ பேர் ஒருமனப்பட்டு, என் தேவன் ஒரு மனதை விரும்புகிற ஆண்டவர், சேர்ந்து செயல்படுவதை விரும்புகிற ஆண்டவர். நீங்க எங்க பார்த்தாலுமே அந்த ஒரு மனப்பட்டு கூடும்போது தான் தேவ பிரசனத்தை உணர முடியும். ஏக சிந்தை, ஒரு மனம், சபையில ஒரு மனமா ஆராதிச்சு பாருங்க, கர்த்தருடைய கிருபையை நீங்க உணர முடியும். வாசிங்களேன்,
மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்கா இருந்தது. அடுத்தது ஒலிவ மரமான் அந்த இரட்டை கதவுகளில் அந்த இரட்டை கதவுல அவன் கேருபீன்களும் எசேக்கியா பழுது பார்க்கறான். அந்த ஒலிவ மரத்தை செய்யப்பட்ட கதவுல திறக்கிறான். அதுல பழுதை பார்த்துட்டான். திறக்கும் போதே பழுது தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? அந்த ஆலயத்துல வாசிங்களேன், இசேக்கியா ஆலயத்தின் கதவை திறக்கிறான். ஆலயத்தின் கதவை திறந்த உடனே பழுது தெரிஞ்சு போச்சு. அதை பழுது பார்க்கிறான். பழுது பார்க்கும்போது அவன் எதையெல்லாம் பழுது பார்க்கிறான் தெரியுமா? ஒன்று, அந்த ஒலிவ மரத்தை சீர்படுத்துகிறான். இரண்டு, அதன் மேல் பொறிக்கப்பட்டிருக்கிற கேருபினை சரி பண்ணுறான். அது மேல் பொறிக்கப்பட்டிருக்கிற பேருந்துகளை சரி பண்ணுறான். அது மேலே பொறிக்கப்பட்டிருக்கிற எதை சரி பண்ணுறான்? மலர்ந்த பூங்கொத்துல. அப்போ மூணுல பிரச்சனை அந்த மரத்தில். அந்த கதவுல பழுது பார்க்க வேண்டி இருந்தது. எதை பழுது பார்க்கான்? பேருந்துகளை பழுது பார்க்க வேண்டும், கேருபீன்களை பழுது பார்க்க வேண்டும், மலர்ந்த பூங்கொத்துகளை பழுது பார்க்கணும். ஏன்னா ஆகாசத்தை பூட்டிட்டான். பூட்டனால பழுதா போச்சு. என்றைக்குமே நீங்கள் உங்கள் இருதயம் பூட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்கள் ஆராதனை பழுதாய் போகும். கேருபீன் எதை குறிக்கிறது? வாசிங்களேமா, ஒலிவ மரத்தின் அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் என்ன இருக்குது? அப்ப எசேக்கியா ராஜா பழுது பார்த்த கதவுல இருந்த முதல் காரியம் பேருந்துகள், சாரி என்னது, கேருபீன்கள். கேருபீன்கள் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எசேக்கியா ராஜா பார்க்கிறான், ஓஹோ இந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. என்ன கதவு பூட்டப்பட்டிருக்கிறது? கேருபீன்கள் பொதிக்கப்பட்ட கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. மலர்ந்த பூங்கொத்துகள் பொறிக்கப்பட்டிருக்க கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது அடுத்தது என்னதுங்க? பேருந்துகள். அதுதான் பேரிச்ச மரங்களின் அந்த அந்த இலைகள், கொப்புகள், பழங்கள். நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளை மாற வேண்டும். இதெல்லாம் எதுக்கு எதுக்கு சாமான் போட்டேன்னு சொன்னோம்? இதெல்லாம் அடையாளம். கேருபின் நடுவிலே வாசமாயிருக்கிற ஆண்டவர். அப்ப ஆறாத நடுவிலே வாசமாயிருக்கிற ஆண்டவர். அதனாலதான் கதவுல அவன் கேருபீனை போட்டான். கதவுல பேருந்துகள், பழம், கனி உள்ள வாழ்க்கை வாழணும். கனி உள்ள வாழ்க்கை, மலர்ந்த பூங்கொத்துகள் அப்படின்னா அது அது வாசனை வீசுகிற ஒன்று. பூ என்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒன்று. நீ மலர்ந்த பூங்கொத்து. இதெல்லாம் சரி பண்ணணும். சபையில ஆராதனை சரியாகணும். சபையில கனி கொடுக்கணும் சரியாகணும். சபையில வாசனை வீசுகிற மலர்களை நீங்கள் மாற வேண்டும். இதை பழுது பார்க்கணும், பழுது பார்க்கணும். ஆலயத்தின் கதவை திறந்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஆராதனை பிரச்சனை, கனி கொடுக்கிற வாழ்க்கையில பிரச்சனை, வாசனை வீசுகிற அனுபவத்தில் பிரச்சனை. இதை மூன்றையும் எசேக்கியா ராஜா பழுது பார்த்தான். இதை பழுது பார்த்த பின்பாக தான் ஆலயத்துக்குள் சுத்திகரிப்பை அவன் உருவாக்குறான். உங்க ஆராதனை முதலாவது சரியாகணும், கனி கொடுக்கிற அனுபவம் சரியாகணும். நீங்கள் மலர்ந்த பூங்கொத்துக்களை போல மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறான். எதை பழுது பார்க்கணும்? உங்க குடும்பத்தில் துதி ஸ்தோத்திரத்தை பழுது பாருங்க, ஆராதிக்க முடியுதான்னு பாருங்க. ஏசாயா வாசிக்க முடிகிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரம் எடுக்க வேணாமா? துதியின் வஸ்திரம். நீங்க துதியின் வஸ்திரத்தை போட்டிருக்கீங்களா? துதிக்க முடியுதா உங்களால? ஆராதிக்க முடியுதா? சர்வவல்ல தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடிகிறதா? உங்க கதவு கேருபின் முத்திரை சரியா இருக்குன்னு அர்த்தம். உங்க வீட்டில் கேருபின் முத்திரை சரியா இருக்கணும். ரெண்டு சிறகால் முகத்தை மூடி, ரெண்டு சிறகால் கால்களை மூடி பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிக்கிற அந்த கேருபீனுடைய சிந்தைகள் உங்கள் குடும்பத்தில் காணப்பட வேண்டும். நீங்க அப்படி இருக்கணும். அடுத்தது கனி உள்ள வாழ்க்கை. கனி ஆவியின் கனி 9, அன்பு, சந்தோஷம், சமாதானம். தெரியும் உங்களுக்கு. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம்,
சுவாசம். இந்த இந்த கனியுள்ள வாழ்க்கை வாழணும். உங்களை பார்த்து அந்த கனியுள்ள வாழ்க்கை வாழ்ற மாதிரி தெரியுதா? உங்களுக்கு அன்பு இருக்கா? நீடிய பொறுமை இருக்கா? சாந்த குணம் இருக்கா? உங்க ஆலயத்தின் கதவை நீங்க பழுது பார்க்கணும். இந்த ஆலயத்தின் கதவை பழுது பார்க்கணும். உபவாச கூட்டங்கள் முடிஞ்சிருச்சு போச்சு நல்லது அடுத்த வாரம் இல்ல 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 உங்க வாழ்க்கையில எசேக்கியா ராஜா ராஜ்யபாரம் எடுத்த செய்த போது முதலாவது செய்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்கிற கிருபைகளை கர்த்தர் கொண்டு போறாங்க. ஆள் மாறினவர்கள் போல என்ன ஒரு பெரிய மாற்றம் உபவாசத்துக்கு பின்பாக என்ன மாற்றம்? சே, எவ்வளவு எவ்வளவோ மாறிட்டாங்க இங்க விசுவாசிங்க. விசுவாச குடும்பங்களில் மாற்றம் வந்துருச்சு. ஆராதனையில் மாற்றம் வந்து விட்டது. அவருடைய கனி உள்ள வாழ்க்கையில் மாற்றம் வந்து விட்டது. அவர்கள் நாற்றம் அடிக்கிறவர்களாக அல்ல, வாசனை விசுவாய் மாறி போனார்கள். இந்த பூவை நீங்க விசுவாசம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எப்படி? ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன வந்துச்சு? மொட்டு இல்லையா? மொட்டு இருந்துச்சு, இப்ப மலரா மாறி இருக்கு. நாளைக்கு அது காயாய் மாறும், பின்பு கனியாய் மாறும். மலர் என்பது எதை குறிக்கிறது? இன்றைக்கு மலர்ந்திருக்கிற நான் நாளை காயாக பின்பு கனியாக மாறுவேன். இந்த பூ தான் வாசனை, நல்ல வாசனை. அந்த பிரதர் நல்ல வாசனை வீசுவார். அப்படின்னா நல்ல குணங்கள், துர்நாற்றம் அடிக்கிற அனுபவங்கள் அல்ல, வாசனை வீசுகிற அனுபவம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல கதவுகளாய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கதவுகளை பழுது பார்க்கணும். கமான், இந்த உபவாச கூட்டங்களை நீங்க செய்கிற முதல் காரியம், நீங்கள் உங்கள் கதவுகளை பழுது பாருங்க. உங்க கண்கள், உங்கள் காது, உங்க கண்கள் அபிஷேகமா இருக்கா? அந்த ஒலிவ மரமும் கண்ணு காதலாம் மாறணும். அதான் கதவு. நான் ரெண்டா பேசுகிறேன். சபைக்கு நீங்க கதவா இருக்கிறீங்க. நீங்க தான் உங்களை பார்த்துதான் உங்க சபையை தீர்மானிக்க முடியும். பிலதெல்பியா சபை நல்ல உபதேசம் உள்ள சபை. அது எப்படி தெரியும்? விசுவாசிகள் உங்களுடைய நடக்கையை பார்த்து தெரியும். Tell me your friend, I will tell about you. இப்போ கொஞ்சம் கிறிஸ்தவ பழமொழி மாறுது. Tell me your church, I will tell about you. உங்க சபையை பற்றி எனக்கு சொல்லணும்னா உங்களை பற்றி தெரிஞ்சாலே போதும், நீங்க போகிற சபையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதிகாலை ஜபங்கள், சரியான ஜப நேரங்கள், கர்த்தருக்கு கொடுப்பது, விசுவாசமா இருப்பது, எல்லாவற்றிலும் உங்க பாஸ்டர் ஊழியர்களை கனம் பண்ணுவது, கர்த்தருக்கு பயந்து நடப்பது, அப்போ தெரியும் உங்க சபை என்ன சபைன்னு சொல்லி. கெட்ட வார்த்தை, வீண் வார்த்தை, பொய் வார்த்தை, கோப வார்த்தைகள், வைராக்கியங்கள், ஒரே வீட்டுக்குள்ள மாசங்களா பேசுறது இல்ல, ஒரே குடும்பத்துக்குள்ள வருஷங்களா பேசுவதில்ல, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குற்றம், இது தப்பு அது தப்பு, அடுத்தவங்க குற்றங்களை கண்டுபிடிப்பது உன்னுடைய ஊழியம் அல்ல. பாஸ்டர் என்ன உடுத்துறாரு, பாஸ்டர் என்ன பேசுறாரு, அந்த அக்கா என்ன பேசுறாங்க, அந்த அண்ணன் பேர பேசுறாங்க, இவங்க எப்படி அவங்க எப்படி, அடுத்தவங்க பல்ஸ் பிடிக்கிற டாக்டர் வேலை உனக்கு அவசியம் இல்ல. உன்னுடைய கண்ணுக்கு துருமை பார்க்கிற அந்த அபிஷேகத்தை கிருபையகத்தை கொடுப்பாராக. நீ நிறைய பேர் பார்வை காக்கா பார்வை, தன்னை குறித்து பார்ப்பதை மறந்து விட்டு அடுத்தவங்களை பார்க்கிறவங்க. இன்னைக்கு பயங்கரமான ஆயுதம் சபைக்குள்ள, பிசாசு கொண்டு ஆயுதம், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. சில செய்தியை கேட்கறீங்க, சில பாஸ்டர் பேசுறத கேட்கறாங்க, கேட்டுட்டு அதன்படியாக யோசித்து யோசித்து வந்துவிட்டு ஒவ்வொரு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஒழுக்கம் இல்லை, இவங்க ஒழுக்கம் இல்லை. அது குறிப்பாய் பாஸ்டர்ஸ் குற்றம் சொல்லுகிற ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி செயல்படுகிறது. அதற்கு விரோதமாக செயல்படுகிற சபையாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஊழியக்காரனையே குறை சொல்ற ஒரு ஆவி, சுவிசேஷகனை குறை சொல்ற ஆவி, ஒரு நல்ல விசுவாசி யாரோ ஒருவர் மேல கல்லடி வீசிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்க முடியாது. ஒரு குடும்பத்தோட பாஸ்டர் பேசிட்டார்னா உடனே என்னமோ அந்த குடும்பத்தோட, இந்த குடும்பத்தை மாத்திரம் ஏன் பேசுறாரு, அவங்களோட ஏன் பேசுற, இவங்க எப்படி எப்படி முனைச்சு விட்டு முனைச்சு விட்டு விஷத்தை விதைக்கிற அந்த அசுத்த சிந்தைகள் இயேசுவின் நாமத்தை விட்டு மாறுவதாக. நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, நடந்தா தப்பு என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள் சபைகரமாக இருக்கும் போது நீங்கள் நல்ல கதவுகளாய், பழுது பார்க்கப்பட்ட கதவுகளாய், தேவ நாமத்தை உயர்த்துற கதவுகளாய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சக விசுவாசிய குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. அவங்க டிரெஸ்ஸை பார்க்காதீங்க, அவங்களுடைய மேக்கப்பை பார்க்காதீங்க, அவங்களுடைய பேச்சு சும்மா. நானும் என் தேவனும், நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், இதையே பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஓட்டக்களத்தில் ஓடுகிற ஓட்டக்காரன் எப்படி நம்ம ஓடுவான், பக்கத்தில் யார் ஓடுறான், அவன் எப்படி ஓடுறான், யார் கையை தட்டுறா, யார் விசிலடிக்கான்னு பார்க்க மாட்டான். அவன் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பான். ஓடி முடித்த பின்பு திரும்பி பார்ப்பான். You don't have his time to see others. உனக்கு முன்பாக 66 புஸ்தகம் இருக்கு, அதை படியுங்க, அதன்படி வாழ முயற்சி செய்யுங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்கிறத பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். என் பிள்ளை ஆன்லைன் கிளாஸ் உட்காந்துட்டு இருக்கான். ஆமா, 3.5 தான் ஆகுது.
வேற ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரெண்டோட பையன் உட்காந்துருக்கிறான், அவனுக்கு 7 வயசு ஆகுது. கேட்குறாங்க, மேடம் ரே ஹோம் ஒர்க் பண்ணிட்டியா? மேடம் நவநீத் பண்ணிட்டானு கேளுங்க மேடம். எப்படி இவன் உட்காந்துட்டு இருக்கான் ஃப்ராங்க்லின், இவன் ஏ ஃப்ராங்க்லின் நீ ஹோம் ஒர்க் பண்ணிட்டியா ஆன்லைன்ல மொபைல பாத்துட்டு இருக்கான். எஸ் மேடம். மேடம் மேடம் என்ன நவநீத் பண்ணிட்டானு கேளுங்க மேடம். ஹலோ, இவன் பண்ணானா பண்ணலையாங்கிறதான் கேள்வி, அடுத்தவன் பண்றானா பண்ணலையா நமக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. சின்ன வயசுல இருந்தே சின்ன பிள்ளைய போலவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உங்க பிளேட்ல என்ன சாப்பாடு விழுது சாப்பிட்டமா போனமான இருக்கணும், புரிஞ்சவங்க ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சபை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் ரொம்ப தெளிவா சொல்றேன், எந்த சபையில தேவனோடு தொடர்பு, பாஸ்டரோட தொடர்பு, தேவனோட தொடர்பு, பாஸ்டர் டைரக்டா பாஸ்டரோட தொடர்பு, தேவனோட தொடர்பு, சைட்ல எந்த தொடர்பும் இல்லாம கத்திர மாத்திரம் பார்த்து ஓடுகிற சபைகள், குடும்பங்கள் இருக்கிற சபைகளை கத்திர ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. ஒரு விஷயம் தோணுது நேரம் பாஸ்டர், பாஸ்டர் இந்த மாதிரி விஷயம் தோணுது, ஜெபிங்க பாஸ்டர், ஜெபிப்போம், ரைட், சந்தோஷம். பாஸ்டருக்கு உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங், உனக்கும் விசுவாசிகளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அவசியம் இல்லை, புரிஞ்சுங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது சைக்கிள் நேரம் பாஸ்டர் கிட்ட கேளுங்க, பாஸ்டர் கிளியர் பண்ணுவாரு, பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டர் சீர்பொருந்த செய்வான். அதை விட்டுட்டு கவனிச்சியா அப்படியா இப்படி ஆகும், சைடே வேண்டாம். நான் என்ன பலகையும் கல்லும் சேராதபடி நல்ல ஒரு திருச்சபையை வளர்ந்து வர முடியாதபடி வாதிக்கிற வல்லமைகள் இன்றைக்கு அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த துஷ்ட எண்ணங்கள், அந்த துஷ்ட பார்வைகள், அந்த அசுத்த விதைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையை விட்டு, சபைகளை விட்டு போகட்டும் என்று சொல்லுகிறேன். நீ ஏக சிந்தையோடு இருக்க வேண்டிய ஒரு பலகை, நீ சேர்ந்து இருக்க வேண்டிய கதவு, நீ ஒரு 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 ஐயா ரெண்டு பேர் வாங்களேன், ரெண்டு பேர் வாங்க, டக்குனு வாங்க, ரெண்டு பேர் வாங்களேன், ரெண்டு பேர் வாங்கலாம், யாரோ ரெண்டு பேர் சீக்கிரம் வாங்க, நேரம் இல்லை. ஐயா வாங்க 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 வாங்க, பரவாயில்ல பாருங்க. இந்த இது ஒரு கதவு, இது ஒரு கதவு, கவனிங்க, இது ஒரு கதவு, இது ஒரு கதவு, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த கதவு, எங்கோ பிறந்து எங்கோ இருந்த கதவு, அடிச்சு கொண்டாச்சு, நாட்டியாச்சு. இப்ப இந்த கதவை பார்க்கும்போது இந்த கதவு அல்ல தெரிவது, இந்த கதவு ஒலிவ மரமாய் தெரிகிறது, ஒலிவ மரம். இதை பார்க்கும்போது கேருபின் தெரிகிறது, என்ன தெரியணும், கேருபின். இதை பார்க்கும்போது என்ன தெரியணும், மலர்ந்த பூங்கொத்து தெரியணும். இதை பார்க்கும்போது பேரிந்துகள் தெரியணும். அதே போல இவரும் ஆராதனை, இவரும் மலர்ந்த பூங்கொத்து, இவரும் பேரிந்துகள். அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறது சித்தி மரத்தால் செய்யப்பட்ட தாழ்பால். இவருக்கும் தாழ்பாலுக்கு ஒரு முனை எங்க இருக்கு, அங்கும் தாழ்பால். அப்ப இவருக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு, இவருக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு, ஆராதனை, கனி உள்ள வாழ்க்கை, விசுவாசம், வாசனை வீசுகிற சாட்சி உள்ள வாழ்க்கை, ஆராதனை, கனி உள்ள வாழ்க்கை, விசுவாசம், சாட்சி உள்ள வாழ்க்கை, ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறது கிறிஸ்துவின் அன்பு, அதான் சித்தி மரம். இது சரியா அமைஞ்சிருச்சுன்னா தாழ்பால் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா, இவருக்குள்ள என்ன இருக்குது, என்ன இருக்கு, ஆராதனை. இவருக்குள்ள என்ன இருக்குது, கனி உள்ள வாழ்க்கை. இவருக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம், சாட்சி உள்ள வாழ்க்கை. அதே போல ஆராதனை, கனி உள்ள வாழ்க்கை, விசுவாசம், சாட்சி உள்ள வாழ்க்கை, இது ரெண்டு பேரும் இருக்குது. இந்த ரெண்டு பேரும் இணைகிற ஒரே விஷயம் அது கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் சித்தி மரம். வாசிங்களேமா, ஒலிவமரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேரிந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாக, பொன் பதியத்தக்கதாக, பொன் தகட்டால் மூடி, பொன் தகட்டால் மூடினான். பார்த்தா ஆராதனை தெரியுது, கவனிங்க, பார்த்தா விசு, பார்த்தா ஆராதனை தெரியுது, பார்த்தா கனி உள்ள வாழ்க்கை தெரியுது, பார்த்தா சாட்சி என்கிற மலர்ந்த பூங்கொத்தும் தெரியுது. தெரியுதா இவருக்குள்ள, தெரியுது. அதே போல இவருக்குள்ள என்ன தெரியுது சொல்லுங்களேன், இவருக்குள்ள என்ன தெரியுது, ஆராதனை, கனி உள்ள வாழ்க்கை, சாட்சி, பூங்கொத்து, சாட்சி, வாசனை, நல்ல வாசனை, சாட்சி, நல்ல சாட்சி உள்ள அனுபவம். ரெண்டு பேரும் அது இருக்குது. இந்த ரெண்டு பேரும் அவர்களுக்கு அது இருந்தாலும் வெளியே தெரிவது பொன், பசும்பொன். ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்ப இவரை பார்த்த உடனே ஆராதனை இருக்குது இருக்குது ஓ கனிவுள்ள வாழ்க்கை இருக்குது இருக்குது இவரை பார்த்த உடனே ஓ விசுவாசம் இருக்குது சாட்சியுள்ள எல்லாம் இருக்குது அதற்கு மேல பொன் தகடுங்கிற விசுவாசத்தால் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்ப உங்களை பார்த்த உடனே விசுவாசம் தெரியணும் ஆராதனை தெரியணும் கனியுள்ள வாழ்க்கை தெரியணும் சாட்சியுள்ள வாழ்க்கை தெரியணும் ரெண்டு பேருக்கும் அப்படிதான் இருக்கணும் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் கணவனுக்குள்ளும் ஆராதனை கணவனுக்குள்ளும் சாட்சியுள்ள வாழ்க்கை கணவனுக்குள்ளும் கனியுள்ள அனுபவம் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிற விசுவாசத்தால் மூடப்பட்டிருக்கிற அனுபவம் அதே போல மனைவிக்கும் ரெண்டு பேரும் இணைக்கப்படுவது கிறிஸ்துவின் அன்பு இப்படி இணைந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்திருக்கிற சகோதரர்கள் பிரதர் லவ் உங்க பிலடெல்பியா என்ன சொன்னாலே பிரதர்ஸ் லவ் பாசம் நிறைந்த சகோதரர்கள் சகோதர பாசம் இப்படி பாசத்தால இணைஞ்சிருந்தா உங்க கதவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு உங்கள் கதவுகளை பழுது பார்த்து இணைந்திருக்கிற கதவாய் சேர்ந்திருக்கிற கதவாய் ஆராதனை உள்ள கதவாய் விசுவாசம் உள்ள கதவாய் கனி உள்ள கதவாய் சாட்சி உள்ள கதவாய் பழுது பார்க்க கர்த்தர் விரும்புறாரு உங்க ஆராதனையை பழுது பார்க்க கர்த்தர் விரும்புறாரு உங்க சாட்சியுள்ள வாழ்க்கையை பழுது பார்க்க விரும்புறாரு உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பழுது பார்க்கிறாரு எசேக்கியா பார்க்கிறான் இது பூட்டப்பட்டே இருக்கு இது திறந்தா திறந்தா சத்தம் வருது ஆராதனையில சத்தம் விசுவாசத்துல சத்தம் கனி உள்ள வாழ்க்கையில சத்தம் சாட்சியுள்ள வாழ்க்கையில சத்தம் ஓஹோ ஏன் சத்தம் வருது அதை பழுது பார்க்கிறான் சாலமோன் நாட்களிலே உண்டு பண்ணின அந்த ஆலயம் அந்த கதவு அதுக்கப்புறம் பழுது பார்க்கவே இல்லை எசேக்கியா ராஜாவான போது செய்த முதல் காரியம் அதை பழுது பார்த்தான் நீங்க மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து கதவுளை மாறின போது இருந்த அனுபவத்தை இன்னும் வச்சிருக்கீங்களா உங்களை பழுது பார்க்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார் அம்மா புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ரச்சிக்கப்பட்ட மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த அன்றைக்கு இருந்த அந்த கதவின் அனுபவம் இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கா இல்லை என்று சொன்னால் எசேக்கியா ராஜா பழுது பார்த்தது போல அதை திறந்து பழுது பார்க்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கோம் நான் திரும்ப சொல்றேன் இவர் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாருன்னா கொஞ்சம் இறங்கணும் இவர் குள்ளமாக தான் கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் அப்படியே எம்பணும் இது ரெண்டும் கரெக்டாக அமைஞ்சா தான் சிலருடைய குணங்களை விட்டு கொடுங்க சிலருடைய குணங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்க குணங்களை உயர்த்தி கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் குணங்களை விட்டு கொடுங்க சிலர் நானும் ரொம்ப பெரிய வீடு வச்சாச்சு வாசல் வச்சாச்சு பயப்பெல்லாம் அப்ராட் போயாச்சு நல்லா இருக்கேன் நம்ம எல்லாம் இல்லை இல்லை நீங்கள் தாழ்மைப்படுங்கள் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் புழுதியா இருக்கிறேன் எனக்கு அதை ஆசீர்வதிக்கவே இல்லை இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு தரிசனத்தோடு சேர்ந்திருக்க பாருங்கள் சேர்ந்திருக்க பாருங்க அப்போ இந்த கதவு பழுது பார்க்கப்பட்ட கதவாய் ஆராதனை வெளிப்படுத்துகிற கதவாய் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற கதவாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வெளிப்படுத்துகிற கதவாய் எல்லாவற்றுக்கும் மேலே கனி உள்ள வாழ்க்கை வெளிப்படுத்துகிற கதவுகளாய் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க முடியும் இணைந்து வாழ்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க மறந்து போய்விடக்கூடாது நாளைக்கு இந்த பிரதர்ஸை பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும் ஏய் கதவுடே ஏய் கதவு உங்க வீட்டில் போய் உங்க கதவை திறக்கும் தான் ஞாபகத்து வரணும் ஐயோ வீட்டோட கதவை திறக்கிறனே ஏன் இருதயத்தின் கதவை திறந்தா அதுல ஆராதனை சரியா இருக்கா அதுல விசுவாசம் சரியா இருக்கா அதுல கனி உள்ள வாழ்க்கை இருக்கா அதுல சாட்சி இருக்கான்னு சொல்லி என் இருதயத்தை திறந்து பார்க்கிற கிருபைய எனக்கு கர்த்தர் கொடுப்பாராக எத்தனை பேர் கதவை திறந்திருக்கீ எத்தனை பேர் கதவை திறந்திருக்கீ வீட்டில் சர்ச்சில் கார் டோரில் ஏதோ ஒரு கதவை திறந்திருக்கீங்க இல்லையா இனி எந்த கதவை பார்த்தாலும் எங்கள் விசுவாசம் என்கிற கதவு எங்கள் ஆராதனை என்கிற கதவு எங்கள் சாட்சி என்கிற கதவு எஸ் இந்த கதவு சரியாக இருக்கட்டும்னு சொல்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாராக கதவை திறந்தான் பழுது பார்த்தான் அதை சீர்படுத்தினான் வாசிங்களேன் இந்த எசேக்கியா ராஜாக்கு வந்திருக்கமா 29 அதிகாரம் 3 வசனம் எசேக்கியா 25 வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பெயர் அபியாள் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான் அடுத்து அவன் தன் ராஜபரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து முதல்ல செஞ்ச காரியம் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை திறந்தான் கேருபீனை திறந்தான் கனியுள்ள வாழ்க்கையை திறந்தான் விசுவாசத்தை திறந்தான் சாட்சியை திறந்தான் பார்த்தா அதுல பிரச்சனை அதை பழுது பார்த்தான்
அதை பழுது பார்த்தான். அபிஷேகத்துல பிரச்சனை, அதை பழுது பார்த்தான். ஒரே பாஷையை 30 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு பாஷையில ஒரு பழுது பார்த்து புதிய பாஷையில கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். அபிஷேகத்துல பழுது பார்த்தான், ஒலிவ மரத்தை பழுது பார்க்கிறான், விசுவாசத்தை அந்த பொண்ணை பழுது பார்க்கிறான், அந்த கேருபீனை பழுது பார்க்கிறான், கதவை கழுது பழுது பார்க்கிறான். உங்களை பழுது பார்க்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கட்டும். அடுத்து எப்படியா அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, அசுத்தமானதை பரிசுத்த தலத்திலிருந்து வெளியே, அசுத்தமானதை பரிசுத்த தலத்தை விட்டு வெளியே கொண்டு போங்கள். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அசுத்தமா இருக்குதோ அதையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே கொண்டு போகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முற்பிதாவின் காலங்களிலே ஆலயம் பூட்டப்பட்டது. ஆகாஸ் ஆலயத்தை பூட்டிட்டான், ஆலய பனிமுட்டையெல்லாம் நாசமாக்கிட்டான். இந்த தலைமுறை எழுப்பி சொல்லுது, அதையெல்லாம் சீர்படுத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க முற்பிதாக்களின் வாழ்க்கையில் வந்த சாபத்தை கர்த்தர் இந்த தலைமுறையில் சீர்படுத்த விரும்புகிறார். முன்னாட்கள் வந்து போன சாபத்தை கர்த்தர் இந்த உபவாச கூட்டங்களிலே அதை சீர்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஆலயத்தையும் உங்கள் எல்லாவற்றையும், உங்கள் அசுத்தமானதை எல்லாம் தூரப்படுத்துகிற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. வாசிங்களேமா, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். அணைத்து போட்டு, அப்போ முதல்ல வராங்க யாரு? ஆசாரியர்களும் லேவியர்களும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐ கதை கதவை திறக்கிறான், கதவுல பிரச்சனை சரி பண்ணிட்டான். அப்புறம் லேவியரும் ஆசிரியரும் கூப்பிட்றான், நீங்க உள்ள போய் அணைஞ்ச விளக்க பத்த வைங்க, உள்ள அசுத்தமான வெளியே கொண்டு வாங்க. வாசிங்களேமா, விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். அப்போ கதவை, மண்டபத்தின் கதவை பூட்டிட்டாங்க. கதவை திறந்தா என்ன வந்துருச்சு? அதுல பழுது தெரிஞ்சு சரி பண்ணிட்டான். உள்ள பார்த்தா இருட்டா இருக்கு, விளக்கு கொளுத்தப்படவில்லை. என்ன பண்ணல? அடுத்த தலைப்பு, விளக்கை கொளுத்துகிற ஒரு எசேக்கியா ராஜா. கதவை சரி பண்ணிட்டான், அடுத்தது விளக்குகளை சரிப்படுத்துறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு நிறைய வசனம் பேச வேண்டாம். விளக்கு உங்க வாழ்க்கையில இருள் மாற வேண்டும் என்று சொன்ன விளக்கு வர வேண்டும். விளக்கு வந்தாதான் அசுத்தம் வெளியே போகும். லைட் போடாம கிளீன் பண்ணவே முடியாது. இருட்டில் சுத்தம் பண்ண முடியுமா? இருட்டில் சுத்தம் பண்ண முடியுமா? ஆசாரியர்கள் லேவியர்கள் ஆலயத்துக்குள் வந்து செய்கிற முதல் காரியம் விளக்கை பற்ற வைப்பாங்க. They will flame the light. அந்த விளக்கு எரிய ஆரம்பிக்கும் போதுதான் நாற்றம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், அசுத்தம் தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் ஓமே சொன்னாரு, 10 வெள்ளி காசுகளை ஒத்தி வச்சிருந்தான், அதுல 1 வெள்ளி காசு காணாம போச்சு. 1 வெள்ளி காசு இவ என்ன பண்ணுனா விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கிறா. விளக்க கொளுத்தினாதான் வீட்டை பெருக்க முடியும். விளக்க கொளுத்தாமல் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது. விளக்கு உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அழுக்கு தெரிஞ்சிடும். காணாம போனது 1 வெள்ளிக்காசு. கூட்ட ஆரம்பிச்சா வெள்ளிக்காசு மாத்திரமே வெளியே வந்திருக்கும், எல்லா அசுத்தமும் வெளியே வந்திருக்கும். எல்லாம் சுத்தமும் உங்க வாழ்க்கையில காணாம போன விசுவாசம், காணாம போன பரிசுத்தம், காணாம போன பொருத்தனைகள், காணாமல் போன ஜப வாழ்க்கை, காணாமல் போன வேத வாசிப்பு திரும்ப கிடைக்கணுமா? உங்க வீட்டில் செய்ய வேண்டிய முதல் காரியம் விளக்கை கொளுத்துங்க. விளக்கை கொளுத்திட்டு தேட ஆரம்பிங்க, நான் ஏதா இழந்தேன். அதை தேவன் திரும்ப கொடுப்பது மாத்திரமல்ல, உங்க வீட்டை தேவன் சுத்திகரிக்கவும் அதை பயன்படுத்துறாரு. ஒரு நாளுடைய கார் கீ காணாமல் போயிடுச்சு, கார் கீ காணாமல் போயிடுச்சு, கார் கீ என்ன வீட்டில் காரோட கீ காணாமல் போயிடுச்சு. ஓ, தேடி 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 கிடைக்கல. எனக்கு பிள்ளைக்கு எடுத்து போடுற பழக்கம் இருக்குது, எடுத்து போடுற பழக்கம், எங்கேயாவது எடுத்து வச்சிருவா? ஆமாம், ஒரு முறை அப்படி தான் கீயை காணாமல் போச்சு. தேடின பார்த்தா வாஷிங் மிஷின் உள்ள கிடந்துச்சு, வாஷிங் மிஷினுக்குள்ள 3.5 வயசு பார்த்தீங்களா, தூக்கிட்டு எங்கே வேணால் போட்டுருவா. நான் கேட்குறேன், மோளை எங்கே போட்ட? நோ நோ, நானாங்கிறா.
எங்க போட்டான்னு தெரியல. வைஃப் மா கீயே காணோம், ரெடியாக கிளம்பிட்டுருவோம், கீயே காணோம். தேடு 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 தேடமா கிடைக்க மாட்டேங்க. கட்டில்களில் புழிஞ்சு அப்போ தான் டார்ச் லைட் அடித்து பார்த்தா பா தலையே சுற்றிருச்சு, அவ்வளோ குப்பை. என்னங்க எங்கள் வீட்டு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியும். டார்ச் அடித்து பார்க்குறேன், மாங்கி கொஞ்சம் வான்னு குடிஞ்சு பார்த்தா அந்த குப்பை. ஹலோ, காணாமல் போன பர்ஸு, காணாமல் போன எல்லாம் உள்ளே தான் கிடக்குது. நான் பேக்கில் போய் அடித்து பார்த்தா அங்கே கீ செயின் இருக்குது. கூட்டினா கீ செயின் மட்டுமா வெளியே வருது, எல்லா குப்பையும் வெளியே வருது. விளக்க கொளுத்தி காணாமல் போனதை தேடி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அது உங்களை விட்டு நீங்குவதற்கு கர்த்தர் அதை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் கார்க்கி காணாமல் போனது நல்லது. சே, அன்னைக்கு மாத்திரம் கார்க்கி காணாமல் போகலன்னா எங்கள் வீட்டில் அண்டர் கிரவுண்டில் அத்தனை அழுக்குருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்கள் வாழ்க்கை ஒரு நிலை, ஒருவேளை ஜபத்தை இழந்திருக்கலாம், விசுவாசத்தை இழந்திருக்கலாம், உபவாசத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை வேத வாசிப்பு இழந்திருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிற குணத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இழந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு விளக்கை கொளுத்தி அதை இழந்ததை தேடி பாருங்களேன். கர்த்தர் அசுத்தத்தை எல்லாம் நீக்கி இழந்ததை திரும்பவும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஏங்க புரிஞ்ச ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க காணாமல் போனது நல்லது. ஆனால் காணாமல் போனது நல்லதுன்னு சொல்கிறேன், நீங்கள் தேடுவதை மறந்து விடக்கூடாது. இந்த 10 வெள்ளிக்காசு, 1 வெள்ளிக்காசு காணாமல் போனாலும் அவருடைய திருமண காரியம் நடக்காது. அதான் யூத கலாச்சாரம் பெரிய சப்ஜெக்ட். அவள் தேடி கண்டுபிடித்தால் மாத்திரமே மணவாளன் அவளை ஏற்றுக்கொள்ள முடியும். யூத திருமணம் படி மணவாளன் வருவார், பிள்ளையை பிடிச்ச உடனே மூப்பள் அழைச்சி 10 வெள்ளிக்காசு எடுத்து கொடுப்பார், வெள்ளிக்காசு எடுத்து கொடுப்பார். சொல்லுவார், நான் போகிறேன், நான் போய் நாம் வாழும்படி நல்ல ஒரு வீட்டை உருவாக்குவேன், உருவாக்கி நான் வருவேன். நான் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது அந்த 10 வெள்ளிக்காசு என்ன செய்யணும், தரணும், திரும்ப கொடுக்கணும். கொடுத்தா மாத்திரம்தான் அந்த மணவாளன் இவளை திருமணம் செய்து கொள்வான், இல்லைனா திருமணம் பண்ண மாட்டார், ரிஜெக்ட் ஆகிடும். அதே போல கர்த்தராகிய தெய்வம் நம்மிடத்துல 10 வெள்ளிக்காசுங்கிற 10 கற்பனைகளை கொடுத்துருக்கிறாரு. அதனை பணம் போல பாதுகாத்துக்கணும். கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்கிறார், உபதேசங்களை கொடுத்துருக்கிறாரு, இதை பொண்ணு போல பாதுகாக்கணும். நாளொன்று வரும், இயேசு வருவார், வந்து உங்கள்ட கேட்பாரு, நான் கொடுத்த உபதேசம் எங்க, நான் கொடுத்த விசுவாசம் எங்க, நான் வைத்த பரிசுத்தம் எங்க, அந்த வெள்ளிக்காசுகள் எங்கன்னு கேட்கும்போது ஆண்டவரே காணாமல் போச்சு சொன்னா உன்னை தேவன் தூக்கி வீசி விடுவார். காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிற கிருபைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறான். என்னென்ன காணாமல் போச்சு உங்களுக்கு தெரியும், என்னென்ன காணாமல் போச்சு? ஜபம் காணாமல் போச்சு தானே. எத்தனை பேருக்கு பர்சனல் ப்ரேயர் லைஃப் இருக்கு, தனிப்பட்ட ஜப வாழ்க்கை எனக்கு இருக்குங்கிற மாத்திரம் கரலை வைத்து காமிக்க போகலாம், தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இருக்கு. தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இல்லை, ஓ அதுக்கும் தூக்க மாட்டீங்க, இதுக்கும் தூக்க மாட்டீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் பாஸ்டர். எத்தனை பேர்த்துக்கிட்ட ஜப வாழ்க்கை இல்லைன்னு கேட்டேன், பிரஸ்டீஜ் இஷ்யூ, அது எப்படி சொல்றது? எத்தனை பேர்த்துக்கு ஜப வாழ்க்கை இருக்கு, இன்னைக்கு காலையில் தான் சொன்னீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு, அதுவும் நான் காமிக்க மாட்டேன். ஜப வாழ்க்கை, எத்தனை பேருக்கு பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்கு, பைபிள் வாசிக்கிற பழக்கம். நான் உங்களை குற்றம் கண்டுபிடிக்க நான் பேசலை, தீர்மானம் எடுங்க. காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கும் போது உங்கள் குப்பையெல்லாம் வெளியே வரும், எல்லாம் அடிச்சு துருத்தி சுத்தம் பண்ணி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கத்த கிருபை பாராட்டுவாராக. லேவியர்களே, ஆசாரியர்களே, நம்முடைய முற்பிதாக்கள் விளக்கை அணைத்தார்கள், நாங்கள் விளக்கை ஏற்றுவோம், நாங்கள் விளக்கை ஏற்றுவோம். விளக்கை ஏற்றும் போது அசுத்தம் தெரியும், கவலைப்படாத, அது உன் அசுத்தத்தை காண்பித்துக் கொடுக்க மாத்திரமல்ல சுத்திகரிக்க விளக்கு அவசியம், விளக்கு அவசியம், விளக்கு அவசியம். இந்த விளக்கை பற்றி பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு, நேரம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். உங்கள் வீட்டில் விளக்கை பற்ற வையுங்கள். இந்த விளக்கை சரியாக பற்ற வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அசுத்தமெல்லாம் வெளியே வரும், காணாமல் போன ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காணாமல் போன ஆசீர்வாதம், எசேக்கியா ராஜா கதவை திறக்கிறான், ரெண்டாவது விளக்கை பற்ற வைக்கிறான். பார்த்தா அவ்வளவு அசுத்தம், வாசிங்களேம்மா,
மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகல் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். ஏன் இந்த பிரச்சனை வாழ்க்கையில விளக்கு அணைஞ்சிருச்சு, கதவு பூட்டப்பட்டுச்சு, விளக்கு கதவு திறக்கப்படும் போது விளக்கு ஏற்றப்படும் போது கத்த திகைப்புக்கல்ல, அதற்கு பதிலாக ஆர்ப்பரிப்பிற்குள்ளாக சந்தோஷத்திற்குள்ளாக மகிழ்ச்சிக்குள்ளாக பண்டிகைக்குள்ளாக உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியும். வாசிக்கமா, இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். அடுத்தது என் குமாரரே, இப்பொழுது அசதியா இராதி, அசதியா இராதிங்க, நீங்கள் கர்த்தருக்கு பணிவிட செய்யும், கர்த்தருக்கு பணிவிட செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு முன்பாக நிற்க, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவர் ஊழியம் செய்கிறவர்களே, தூபம் காட்டுகிறவர்களுமா இருக்கவும், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாகவும் தூபம் காட்டுற நிற்கவும், உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். உங்களை அவர் தெரிந்து கொண்டார், கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தூபம் காட்ட, அவர் முன்பாக நிற்க, பரிசுத்தம் பண்ண, சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. வாசிங்களே, அடுத்தது அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும், இதெல்லாம் நல்ல வெளிப்பாடு வியாக்கியானம் இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, நேரம் இல்ல போய்விடுவோம். அசரியாவின் குமாரன் யோவேலும், மெராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும், எகலேலின் குமாரன் அசரியாவும், கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும், யோவாகின் குமாரன் ஏதேனும், எலிசாபான் சிம்ரியும் ஏயலும், ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும், ஏமானின் புத்திரரில் எகியேலும் சிமேயும், அடுத்த வசனம் வாசிங்க, நேரம் இல்ல, தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு, பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த, கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின் படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வசனங்களை கை கொள்ள ஆரம்பித்தார்கள், சுத்திகரிக்க துவங்கினார்கள். இந்த உபவாச கூட்டங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய சுத்திகரிப்பு துவக்கம் உண்டாகட்டும். உபவாச கூட்ட சுத்திகரிப்பு மாத்திரமல்ல, உபவாச கூட்டங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய சுத்திகரிப்பு உங்கள் சபைகளில, உங்கள் குடும்பங்களில, உங்கள் இருதயங்களில, உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கரங்களை நல்ல மேல உயர்த்தி, ஓஹோ காணாம போன ஜப வாழ்க்கை, காணாம போன வேத வாசிப்பு, காணாம போன தேட போகிறேன், என் அசுத்தம் வெளியே போக போது நான் நிர்ணயம் பண்ணிக்கொண்டேன், என் வாழ்க்கையை சுத்திகரிப்பதாய் நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். வாசிங்களேன், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தி எரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து, உட்புறத்திலே பிரவேசித்து, நோட்டீஸ் பாயிண்ட், உட்புறத்திலே பிரவேசித்து, கவனிக்கணும், சுத்திகரிப்பு வெளிபுறத்தில் அல்ல, சுத்திகரிப்பு உள்புறத்தில், இன் யுவர் இன்னர் ஹார்ட், இருதயத்தின் இருதயத்திற்குள்ளாக சுத்திகரிப்பு, வெறும் வாயில் சுத்திகரிப்பு அல்ல. ஆண்டவரே என்னை கழுவும், நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை மன்னியும் என்று வெளிப்போக்காய் போவதல்ல, உள்ளத்திற்குள் இருந்தே ஒரு தீர்மானம் எடுத்து சுத்திகரிக்கிற இருதயத்தை கற்றுக் கொடுப்பாராக. சுத்திகரிப்பு என்றால் வெறும் அறிக்கையில் மாத்திரமல்ல, இனி அதை செய்யாமல் இருப்போம் என்கிற தீர்மானத்தோடு புறப்படுவதுதான் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு வாசிங்களேன், கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும், உள்புறத்தில் பிரவேசிக்கிறாங்க, கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார். வெளியே ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார், கவனிக்கணும், ரெண்டு காரியம் சொல்றேன், ஒன்னு உட்புறம், இன்னொன்று வெளிப்புறம். சொல்லுங்களேன், ஒன்று உட்புறம், சத்தமா, ஒன்று உட்புறம், இன்னொன்னு வெளிப்புறம், ரெண்டு நான் சொல்றேன் கவனிங்க. உட்புறம் என்றால் இருதயம், வெளிப்புறம் என்றால் சிந்தை. உட்புறம் வெளிப்புறம், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும், முதல்ல கண்ட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும், காண்கிற எல்லா அசுத்தத்தையும் உங்க சிந்தைக்கு கொண்டு வாங்க. நான் இப்படி போய் சொன்னேன் தானே, இப்படி ஏமாத்தினா தானே, இப்படி திருடினேன் தானே, இப்படி மாற்றி பேசினேன் தானே, இப்படி ஏமாத்தினேன் தானே, இதையெல்லாம் உங்க சிந்தைக்கு நினைவுக்கு கொண்டு வாங்க. அதை கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் சுத்திகரிங்க. வாசிங்களேன், உட்புறத்தில் பிரவேசித்து சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். கொஞ்சம் மேல வாசிக்கணும்,
உட்புறத்தில் சுத்திகரிப்பு படிந்து கிடக்கிற அசுத்தங்கள் உட்புகுந்து ஒளிந்திருக்கிற அசுத்தங்கள் வாசிங்களே. கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார். வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் மீது போறா பாக்க அசுத்தத்தை கொண்டு வந்தாங்க. கண்ணப்பட்ட சகல அசுத்தத்தை என்ன செஞ்சாங்க? எங்க நீங்க நீங்க உங்க உங்க மனக்கண்களுக்குள்ள உள்ள போங்க, உங்க இதயத்துக்குள்ள போங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன், தட்டி போய் தூங்கிடாதீங்க, இப்படி கண்ணை மூடி சொல்லுங்களேன். இப்போ என் சிந்தைய என் உள்ளத்துக்குள்ள கொண்டு போகிறேன், என் உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் அந்த உள்ளத்துல இருக்கிற சகல அசுத்தத்தையும் நான் வெளியே கொண்டு வர போகிறேன், வெளியே கொண்டு வர போறேன். நீங்க வீட்டில் போய் கூட பண்ணலாம், இந்த உபவாச கூட்டத்துக்கு அப்புறம் நீங்க உட்காந்து மெடிடேட் பண்ண ஆண்டவர், என் உள்ளத்துல இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் நான் வெளியே கொண்டு வந்து அதை சுத்திகரித்துக் கொள்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர. நீங்க தான் டிட்டர்மைன் பண்ணணும், நீங்க தான் முடிவெடுக்கணும், நீங்க தான் தீர்மானம் எடுத்து செய்யணும். வாசிங்களா எப்படியா? அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோ நாட்டிற்கு கொண்டு போனார். லேவியர் அதை எடுத்து கீதரோ நாட்டிற்கு கொண்டு போனாங்க. முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை கீதரோ நாட்டிற்கு கொண்டு போறாங்க. கவனிக்கணும், அடுத்த டாபிக் சொல்றேன். கீதரோ நாறு, இது ஒரு பெரிய ரிவர் கிடையாது, இது வந்து ஒரு சிற்றாறு. எருசலேமை சுற்றிலும் ஓடுகிற ஒரு சாதாரண சின்ன ஆறு, 24/7 ஓடாது, கவனிங்க, 365 நாளும் ஓடுகிற ஒரு ஆறு அல்ல இது. இது மழைப்பொழிவின் நாட்களில் மாத்திரம் ஓடுகிற ஒரு ஆறு. இந்த ஆறு என்ன செய்யும்? அசுத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து வெளியே கொண்டு வரும். இப்ப எருசலேம் ஃபுல்லா அசுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மழை பொழியும் போது எருசலேமை சுற்றி சுற்றி ஓடி இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்து தள்ளி விடுகிற ஆறு தான் இந்த கீதரோன் ஆறு. ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி சுத்தி சுத்தி ஓடுகிற ஒரு சின்ன சிற்றாறு. இதெல்லாம் எப்படி வியாழக்கிழக்கிறது தெரியுமா? இந்த உபவாச கூட்டங்களில ஒரு மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது, இது சிற்றாறாக மாறி இது ஒரு கீதரோன் ஆறாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கீதரோன் ஆற்றுல உங்கள் பழைய அசுத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து போட்டு கிறிஸ்து இயேசுவிற்கு முன்பாக அதை சுத்திகரித்துக் கொள்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஆறு எதை குறிக்கிறது? தீர்மானத்தை குறிக்கிறது, ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஆறு அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆறு பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் உட்புறத்தில் போறாங்க, உட்புறத்தில் பிரவேசித்து அசுத்தத்தை எல்லாம் எடுக்கிறாங்க, அதை வெளிப்புற பிரகாரத்தில் போடுறாங்க, பின்பாக அதை எடுத்துக்கொண்டு போய் கீதரோன் ஆற்றுல போட்டு அதை சுத்திகரிக்கிறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற அசுத்தத்தை முதல்ல வெளியே கொண்டு வாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து சபைங்கிற கீதரோன் ஆற்றுல போட்டு அதை சுத்திகரிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. சபை என்பது உங்களை சுத்திகரிக்க கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆறு, ஒரு பெரிய நீரூற்று, ஒரு மழை பொழியும் போது வெளிப்படுகிற பரிசுத்த நதி. இது இங்க வந்து ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லும் போது என் குடும்பத்தை கழுவும், என் வீட்டை கழுவும், என் வீட்டில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் போட்டுட்டேன், இதை சுத்திகரியும் என்று சொல்லும் போது கர்த்தர் இங்க சுத்திகரிக்க வல்லவரா இருக்கிறாரு. வாசிங்களேமா, முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி, 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி, முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். அதை முடிச்சாங்க. அவர்கள் ராஜாவாகி எசேக்கியாவின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் சமூக தப்புகளின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகி ஆகாஸ் இடத்துல அசுத்தம் இருந்திருக்கு, இதையெல்லாம் சுத்திகரித்த ஒரு எசேக்கியா ராஜா. பணிமுட்டுகள், ஆலயங்கள், பண்டங்கள், பாத்திரங்கள், அப்பத்து மேஜைகள், திருவிருந்து மேஜை, துணிகரமாய் திருவிருந்து எடுத்த அனுபவம். நாளைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது, பாஸ்கா, அது ஆசிரியப்பு முன்பாக எசேக்கியா செய்த ஒரு பெரிய காரியம், ஆலயத்தை சுத்திகரித்தான். நாளைக்கு தின பாஸ்காவின் ஆராதனையில திருவிருந்து ஆராதனையில உங்களுடைய பண்டிகையை மாற வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது கதவை திறக்கணும், சுத்திகரிப்பு உண்டாகணும். அப்பத்து மேஜை எல்லாத்தையும் கிளீன் பண்றான். வாசிங்களேன்,
ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் ஆகாஸ் முற்பிதாவாக இருந்த ஆகாஸ் தன் பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பாத்திரங்களின் பொருட்களையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினான். கரண வைத்திய அமைச்சருக்கு வாங்கலாம். புஸ்திப்னா அதை உப்பு போட்டு தேய்ச்சு பளபளனாக்கி பழைய அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இங்க புரிஞ்சவங்க மாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. என்ன புரிஞ்சது? ஆமைன்னு சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன், அடுத்து போய்கிட்டே இருங்க, டைம் ஆகுது, அப்ப வாட்ச பாருங்க. அப்படிங்கிறீ பழசு துரு பிடிச்சதெல்லாம் எடுத்து பழைய ஜபம் பழைய உபாசம் நீங்க ஆகாஸ் எதெல்லாம் துண்டிச்சு போட்டனோ அதையெல்லாம் மீண்டும் எடுத்து சேர்த்து புஸ்தி பாக்குற ஒரு அபிஷேகம். இந்த பாத்திரத்துக்காக இந்த பாத்திரத்தை புஸ்தி பார்க்கணாங்களா? ஆகணும் இல்லையா? ஆமான ஆமா இல்லைன்னு இல்லை. ஏசேக்கியா ராஜா இந்த பாத்திரத்தை புஸ்தி பார்க்கறான், இந்த பாத்திரை சுத்திகரிக்கிறான். நாட்கள் போனது, இந்த வெட்டப்பட்ட பாத்திரம், இணைக்கப்பட்ட பாத்திரம், புஸ்தி பார்க்கப்பட்ட பாத்திரம், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை கல்தையர்கள் கொள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, போனாங்களா இல்லையா? இந்த பரிசுத்தமான பாத்திரத்துக்காக தேவன் இறங்கி வந்தார். எங்க புரிஞ்சதுன்னா புரிஞ்சது, புரியலனா புரியல. இந்த ஏசேக்கியா ராஜா சுத்திகரிச்சு நல்லா வச்சுக்கிட்டு பாத்திரத்தை பின் நாட்களிலே இவள் தலைமுறை நாட்களிலே கல்தையன் வரான், இதையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறான். கொள்ளையடிச்சுட்டு போனவன் அங்கே பாத்தியில் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அதில் 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 திராட்சாசங்களை ஊற்றி குடிச்சு நல்லா ஜாலியாக இருக்கும்போது மெனே மெனே தெக்கேல் உபாசினிங்கிற ஒரு ஒரு எழுத்து வெளிப்பட்டு தேவன் இறங்கி வந்தார். எதற்கு தெரியுமா? இந்த புஸ்தி பார்க்கப்பட்ட பாத்திரத்தை அவன் தொட்ட போது கத்தர் இறங்கிட்டார். ஒரு பாத்திரத்திற்காகவே தேவன் இறங்குவார் என்று சொன்னால் புஸ்தி பார்க்கிற சுத்திகரிக்கிற உனக்காக எனக்காக தேவன் இறங்கி வர மாட்டாரா? ஒரு பாத்திரம் பரிசுத்தமாக்கப்படும் போதே தேவன் வைராக்கியமாக இறங்கி வந்தது உண்மை என்று சொன்னால் நீங்களும் நானும் திருச்சபையாக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னை கழுவும், எங்களை புஸ்தி பார்க்க ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை கீதரவன் ஆற்றிலே போட்டு எங்களை சுத்திகரிக்க சமர்ப்பணம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் உங்களை சுத்திகரிக்கும் போது உங்களுக்காக இறங்கி வருகிற ஆண்டவர் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற நசைனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பாத்திரத்துக்காக தேவன் இறங்கிட்டார். நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த பாத்திரனே எனக்கு இந்த செய்தி கிடைக்க காரணமே அந்த பாத்திரத்தை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பாத்திரத்துக்காக தேவன் ஏன் இறங்கி வந்தாரு? மெனே மெனே தெக்கேல் உபாசின், எதுக்காக? பாத்திரத்துக்காக இறங்கிட்டாரு. ஒரு பாத்திரத்துக்காக தேவன் இறங்குவாரா? ஓ, அப்ப அந்த பாத்திரக்கு என்னமோ ஒரு மகிமை இருக்கு. என்ன மகிமை? எசேக்கியா ராஜா நாட்களிலே அதை புஸ்தி பாக்கி சுத்திகரிக்கப்பட்ட அந்த சுத்திகரிப்புக்காய் தேவன் இறங்கி வந்தார். நீ இன்னைக்கு சுத்திகரிச்சுக்கோ, இந்த 20 உபவாச குடல் நீ சுத்திகரித்துக்கொள். உனக்காக பின் நாட்களிலே சத்துருக்கள் நடுவே இறங்கி வருகிற ஆண்டவர் உனக்காக இறங்கி வந்து பேசுவார். வல்லவராக இருக்கிற விசுவாசிக்க தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா ராஜாவே, நீ பாத்திரத்தை சுத்திகரித்த போது அந்த பாத்திரத்துக்கு தேவன் இறங்கி வந்தால் இன்றைக்கு பிலதெல்பியா சபையே நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்வது பின் நாட்கள் உபத்திரவ நாட்களிலே உனக்காய் வழக்காட என் இயேசு இறங்கி வருவார். ஒரு பாத்திரத்திற்காக தேவன் இறங்கி வந்தால் உனக்காக எனக்காக தேவன் இறங்கி வர மாட்டாரா? அவசியம் சுத்திகரிப்பு, அவசியம் சுத்திகரிப்பு. வெட்டி ஆகாஸ் வெட்டி போட்ட பாத்திரத்தெல்லாம் எனக்கு பிடிச்ச ரொம்ப வார்த்தை புஸ்தி பாக்கி. அது நீங்க எப்ரேய மொழியை போய் படிச்சு ரொம்ப அழகா இருக்கு. மேக் இட் நியூ, உங்க இருதயத்தை புஸ்தி பாக்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்க இருதயத்தை புஸ்தி பாக்குங்க. என்னதுங்க? நிறைய பேர் இறுதியில் குஸ்தி போடுங்கிறீங்க. புஸ்தி பார்க்குங்கன்னா பழைய தோண்டியை தூக்கி போட்டுட்டு பழைய பாத்திரத்தெல்லாம் சரியாக்கி அதை புது பாத்திரமாக நல்ல ஜொலிக்கிற பிரயோஜனப்படுகிற ஆசைப்படுகிற நல்ல இருதயமாய் புஸ்தி பார்க்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மேக் யுவர் செல்ஃப் ரிஃப்ரெஷ்ட். உங்களை நீங்களே புஸ்தி பாக்கிக் கொள்ள முடியும், உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும், உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ள. ஆண்டவர் என்னை கழுவும் என்று ஒப்புக் கொடுங்களேன். அவர் ரத்தத்தினாலே தேவன் உங்களை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஒப்புக் கொடுங்க, வாசிங்களேன். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். அப்பொழுது ராஜபாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும்
ஏழு வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். கரங்களை மேல உயர்த்தி அமைச்சிருங்க பார்க்கலாம். ஒரு பெரிய பண்டிகை துவங்க ஆரம்பிக்கிறது. நாளை தினம் ஒரு பெரிய பண்டிகை தினமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு இரவே உங்கள் பாத்திரங்களை சுத்திகரித்து உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து புஸ்தி பாக்குங்கள். நாளை அதிகாலை எழும்பு காளைகளை அடித்து பஸ்காவை ஆசரித்து தேவ நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நாம் எழும்பி நிற்க போகிறோம். எத்தனை பேர் காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஆலயத்தின் கதவுகளை திறக்கணும். கதவை திறந்தாதான் நம்ம இணைஞ்சிருக்கிறோமா பிரிஞ்சிருக்கிறோமா பழுது பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் உங்கள் ஆலயத்தின் கதவை திறக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? பூட்டப்பட்ட இருதயத்தை திறக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை மேலே உயர்த்தி கமான் உங்கள் பாத்திரத்தெல்லாம் உட்புறத்தில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் பிரகாரத்துக்கு கொண்டு வாங்க. அதை கிதரோன் என்கிற அபிஷேகத்திற்குள்ளாய் அதை கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவரே இதை சுத்திகரியும் என்று சொல்லுங்களேன். இன்றைக்கு கீதரோன் நதிக்கரை உங்களை சுத்திகரிக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுத்திகரிக்கிறார். கர்த்தர் உங்களை புஸ்தி பாக்குகிறார். அன்றைக்கு ஆசாரியர்கள் சுத்திகரித்தது போல இன்றைக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிற கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்க அதை புஸ்தி பார்க்கும்படியாய் இன்றைக்கு கீதரோன் என்கிற பரிசுத்த ஆவியானவரோடு கூட துணையாய் நின்று உங்கள் இருதயம் என்கிற பாத்திரங்களை சுத்திகரிக்க என் இயேசு வலம் வந்து கொண்டிருக்கிறாரு. விளக்க கொளுத்துங்க, விளக்க கொளுத்துங்க. காணாமல் போன வெள்ளிக்காசை தேட விளக்கை கொளுத்துங்க. சகல அசுத்தங்களை வெளியே வரட்டும். விளக்கை அணைத்த போது அசுத்தம் உண்டாயிற்று. விளக்கு கொளுத்தின போது அங்கு சுத்திகரிப்பு உண்டாயிற்று. நானே மெய்யான கிறிஸ்து இயேசு என்கிற அந்த மெய்யான ஒளி இன்றைக்கு பிரவேசிக்க ஆரம்பிக்கட்டும். அந்த ஒளி பிரவேசிக்கும் போது அசுத்தங்கள் எல்லாம் விட்டு ஓடும். லைட் அடிச்ச பாம்பெல்லாம் ஓடும். லைட் பத்த வச்ச அசுத்தம் எல்லாம் ஓடும். பயங்கள் எல்லாம் ஓடும். எப்படி பயங்கரமா பயந்துகிட்டு இருந்தா லைட் போட்ட உடனே பயமெல்லாம் மாறுச்சு. உனக்குள் மெய்யான கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உன் பயங்கள் எல்லாம் மாறி உன் இருதயத்துல புதிய ஆசீர்வாதத்தினால புதிய தைரியத்தினால கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. காட்டு மரமா இருந்த உன்னை கர்த்தர் வெட்டி ஆலயத்தின் கதவா மாத்திருக்கிறாரு. காற்றில் கிடந்த கல்லா இருந்த உன்னை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தர் உளி கொண்டு உன்னை அடித்து சித்திரமாக்கி உன்னை அழகுள்ள கல்லாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறாரு. உன்னை கர்த்தர் சபைக்கு கல்லா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகாது என்று கல்ல கல்லு உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறாரு. நீ புலம்பிக் கொண்டிருக்க அல்ல. நீ தேவனுடைய நாமத்தை சொல்லு. நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கல்லாக மரமாக பலகையாக ஆசீர்வாதமாய் கதவாக கேருபீனாக நல்ல சாட்சியாக நல்ல கனி உள்ள மனுஷனாய் கர்த்தரை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எல்லாம் கைகளை கீழே போட்டுக்கொள்ளுங்க. நான் நல்ல ஒரு பலகையாய் மாற விரும்புறேன். நல்ல ஒரு கதவாய் இருக்க விரும்புறேன். எனக்குள்ள கேருபின் வரட்டும். எனக்குள்ள கனி உள்ள வாழ்க்கை வரட்டும். எனக்குள்ள வாசனை வீசுகிற அனுபவம் வரட்டும். நான் ஒலிவ மரமாக இருக்க விரும்புகிறேன். நான் கல்லோடு தரிசனத்தோடு இசைந்திருக்க விரும்புகிறேன். இந்த கல்லின் மீது சபையை கட்டும். ஆக கல் என்றால் சபையை குறிக்கிறது. சபையோடு இணைந்திருக்கிற நல்ல பலகையாக இருக்க விரும்புகிறேன். என் மேல கேருபின் இருக்கட்டும். என் மேல ஆராதனை இருக்கட்டும். என் மேல துதி ஸ்தோத்திரம் இருக்கட்டும். என்ன கடந்து உள்ள வருகிறவர்கள் அபிஷேகத்தை கடந்து வருவதாக என்னை கர்த்தர் அபிஷேகமாய் நடத்துங்க. என் மேல விசுவாசம் சித்தரிக்கப்பட்டிருக்கட்டும். என் மேல சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கட்டும். கனி உள்ள அனுபவம் இருக்கட்டும். என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க கரங்களை மேல உயர்த்தி அநேரமே ஒப்பு கொடுக்கிறீங்க. இழந்து போன தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, இழந்து போன வேத வாசிப்பு, இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க வீடுகளில் உள்புறத்தில் இருக்கிற அசுத்தங்களை வெளியே கொண்டு வந்து அதை சுத்திகரித்து கீதரோன் ஆற்றுங்கரையிலே போட்டு அதை புஸ்தி பாக்கி சுத்திகரிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. நாளைய தினம் ஒரு பெரிய பஸ்காவாய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்ற பிள்ளைங்க கரங்களை மேல உயர்த்தி என் குடும்பத்தில் விளக்கு வரட்டும், வெளிச்சம் வரட்டும். ஆலயத்தின் கதவு திறக்கட்டும். பலகையை நான் சரி பண்ணுறேன். ஒரே ஆணியில் நிற்கிற நல்ல பலகையை என்னை மாற்றுங்க. கனவெல்லாம் போகட்டும், தோல் உரிக்கப்படட்டும். இன்னும் பழைய ஜென்மசுவம் இருக்குன்னு சொன்னோம், அதெல்லாம் உரிக்கப்பட்டு நல்ல ஒலிவ மர கதவுகளாய் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக.
பலிவீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே அறை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை 21 நாட்கள் உபவாச கூட்டங்கள் முடிந்தது என்று சொல்லி போக அல்ல இனிதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய துவக்கத்தை கர்த்தர் முன்குறிக்கிறாரு நான் 21 உபவாச கூட்டங்கள் நிறைவுக்காய் வரவில்லை உங்க வாழ்க்கையில சுத்திகரிப்பின் துவக்கத்தை முன்குறிக்க வந்திருக்கிறேன் I'm not here to say the end of the fasting I am here to say the opening of a holy life ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கையின் துவக்கத்திற்காய் உங்கள் இருதயத்தை கழுவி பாத்திரத்தை புஸ்தி பார்க்கிற அனுபவத்திற்குள்ளாய் நான் உங்களை அழைக்கிறேன் கவனிங்க ப்ளீஸ் கவனிங்க ஒரு பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டு புஸ்தி பார்க்கப்பட்ட போது மெனே மெனே தெக்கையில் உப்பாசன் என்று சொல்லி இறங்கி வந்த தேவனுடைய கிருபை நீங்க உங்க இருதயத்தை சுத்திகரித்து ஆண்டவர் என்று சொல்லும் போது வருகிற நாட்களிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபாதைகளுக்கு நேராய் பலவீனங்களுக்கு நேராய் வைராக்கியம் பாராட்டி இறங்கி உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க நாளைக்கு உங்களுக்கு தேவன் இறங்கி வருவார் பாத்திரத்தை சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை தொட்டதே பரலோகம் அசைந்தது உண்மை என்று சொன்னால் சுத்திகரிக்கப்பட்ட உன் இருதயத்தை சுத்திகரிக்கப்பட்ட உன் சபையை சத்ருவு தொட வரும்போது என் தேவன் எவ்வளவு வல்லமை இறங்கி வருவார் அந்த அபிஷேகத்தின் காற்று அந்த பரிசுத்த சிந்தை அந்த வைராக்கியம் அந்த பாசம் இன்றைக்கு சபைக்குள் வெளிப்படட்டும் சகோதர பாசத்திற்குள்ளாய் உங்கள் சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஹல்லேலூயா எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை தோத்தரிப்போமா ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த பாத்திரமா என்னை மாற்று ஆண்டவரே உள்ள இருக்கிறதெல்லாம் நான் வெளியே கொண்டு வரணும் ஹல்லேலூயா அசுத்தங்கள் எல்லாம் என்ன விட்டு போகணும் ஹல்லேலூயா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும் தேவனை ஆராதிக்கிற ஜனம் பரிசுத்தமா இருக்கணும் இந்த பரிசுத்தத்தை குறித்து நம்ம கேட்டு கேட்டு அந்த பரிசுத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போகக்கூடாது ஆண்டவருக்கு வார்த்தையின்படி அப்பா என்னை பரிசுத்தமாக்குங்க என் சிந்தையில் இருக்கிற வெளியே இருக்கிறதும் உள்ளே இருக்கிறதும் உமக்கு தான் தெரியும் ஆனால் எனக்கு அது புரிந்து கொள்கிறது நான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சிந்தைகளை என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நல்ல எண்ணத்தில் அதை எடுத்து தூக்கி தூர எறிவோம் ஆலே லோயா அந்த அசுத்தங்கள் எல்லாம் நம்ம விட்டு போட்டோம் ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆவிக்குரிய ஜீவிதம் செய்கிற நம்ம அதுக்குத்தான் இயேசு அழைத்திருக்கிறார் ஆலே லோயா எல்லாரும் சொல்லுங்க என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா ஒரு பரிசுத்த பாத்திரம் ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக இருக்குமானால் அந்த பாத்திரத்துக்காக தேவன் இறங்கி வருகிறவர் ஹல்லேலூயா வருகிற நாட்களில் நமக்கு எதிராக செயல்பட போகிற எல்லா விதமான தடைகளையும் உடைத்து ஜெயம் எடுப்பதற்கு தேவன் இறங்கி வர வேண்டும் அந்த இறங்கி வர வேண்டிய அந்த நிலைமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் நம்மை சுத்தப்படுத்துகிற அபிஷேகம் நம்மை பரிசுத்தமாக்குற அபிஷேகம் உள்ளும் புறம்பும் நம்மை அபிஷேகிக்கிற ஒரு வல்லமையுள்ள கரம் நம்மை தொட வேண்டும் ஹல்லேலூயா ரீகபவுதியான சம்பலா ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு பக்தி ஆலயத்தில் இருக்கும்போது பிரசங்கம் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஹல்லேலூயா என்ற ஒரு தீர்மானம் அடுத்த நிமிடம் அதை மறந்து போகிற அனுபவத்தில் போகாதீங்க எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுங்க
கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஊரபல சந்தராத பவுடா சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீ சபாவி நானையா தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூரியே. யோவேளையில் ஆடி அர்நெஞ்சம் வாரீரோ. நெஞ்சம் பாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை. மானம் நோந்து பருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருழுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபிய யோவேளை ஆடி அர்நெஞ்சம் பாரீரோ. யோவேளையில் ஆடி அர்நெஞ்சம் பாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை ஆவியானவரே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் ஆவியானவருடைய பரிசுத்தம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே. கூறவல சம்பளர பௌதி காணவ சம்பர ஆவியானுடைய அந்த பிரசன்னத்தினால எங்களை பரிசுத்தமாக்கணுமே. உள்ளும் புறம்பும் பரிசுத்தமாக்கணுமே. ஆலயம் திறந்த போது அந்த கதவுகள் திறந்த போதே பழுது பார்த்தான். அந்த பழுதுபாக்கப்படுகிற ஆலயம் ஆண்டவரே பழுதுபாக்குற அந்த கதகு. ஹல்லேலூயா ஆண்டவரே. ரெண்டு கதகளுடைய பலகைகளும் ஒன்றை போல சித்தி மரத்திலே ஆண்டவரே இணைக்கப்பட்டது போல ஆவியானவர் எங்களை இணைத்து உம்முடைய கிருபையின் படி எங்களை நடத்தி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒன்று ஹல்லேலூயா ஒரே மனதோட ஒரே அபிஷேகத்தோட நாங்கள் தேவனுக்காக ஜீவிக்க பரிசுத்த ஜீவிதம் செய்ய பழுது பார்க்கப்படுகிற அனுபவம் எங்க உள்ளத்துல கடந்து வரட்டும். ஆண்டவரே வாய்களை திறந்து ஸ்தோத்தரிங்க பாப்பமே. ஓ ராபா சாந்தராத கவனா. பரிசுத்தத்துக்கு என்று கர்த்தர் அழைத்தார். பரிசுத்தத்துக்கு என்று என்ன மாலை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தந்து நம்மை அழைத்திருக்கிறார். அதை அசட்டை பண்ணாத வாழுவதற்கு ஸ்நானப்பட்ட நம்மோ பரிசுத்த அபிபெற்ற நம்மோ பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு அந்த பரிசுத்த தேவனை மகிமையாய் கொண்டாட என் உள்ளத்தை சுத்தம் செய்யும் ஆண்டவரே. தெய்வமே ஹல்லேலூயா. ரிபலபௌஷ்யக்கார பௌதிமீ கம்பராதநாத கந்தல. சுத்த இருதயத்தை என்னை ஆண்டவரே தாரும். நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஒரு நிலைவரமான ஆவி நமக்குள்ள வரணும் பாருங்க. வசனத்தை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு விட்டுட்டு போயிட்டு அடுத்த நிமிஷம் அந்த அபிஷேகம் மாறக்கூடாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எந்த நிலைமையில இருதயத்துக்கு தருகிறீரோ அதே நிலைமையில நிலைவரமாய் நின்று தேவனை பரிசுத்தமாய் ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காய்
இந்த ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னத்தினால தேவன் தன்னுடைய மக்களை பரிசுத்த ஜீவிதம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். பழுது பார்க்கிற அனுபவம் வரணும். உபவாசித்து ஜெபித்து ஆராதித்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களை கர்த்தாவே பழுது பார்க்க வேண்டும். எங்களுடைய உள்ளும் புறம்பும் சுத்தமாக வேண்டும். அப்பொழுது ஜபம் கேட்கப்படும். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு. நான் பெரியவன், நான் சிறியவன், ஆண்டவரே பணம் இல்லை, பொருள் இல்லை, அதில்லை, இதில்லை என்று சொல்லுகிற மனப்பான்மை மாற வேண்டும். தாழ்ந்த ஆண்டவரே, தாழ்ந்த மனப்பான்மை எல்லாம் ஏந்தி தேவ மகிமைக்கு நேராய் உயர வேண்டும். ஆண்டவரே பெருமையாய் பேசுகிறவர்கள் எல்லாம் சேர்பண்ணி கீழே இறங்கி வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை கொடுத்து ஒரு சுத்தமான வாழ்க்கை செய்ய ஆவியானவர் உதவி செய்யும். ஆவி ஆத்மா சரீரமாய் எல்லாம் குற்றமற்றதாய் காக்கப்பட பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே ஊழிய பிரகாரமாய் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காய், கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காய், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வசனம் கிரிய நடப்பிக்கிறதுக்காய் நன்றி. தேவனுடைய ஆவியான பலப்படும்படியாய் நன்றி. எங்களை விட்டு வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே, தூர இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், படிக்க போன பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எங்க நாடை, எங்க தேசத்தை, எங்கள் வீடை, எங்க குடும்பத்தை, எல்லாவற்றையும் இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். சத்ரு ஆளுகை செய்யக்கூடாது. எல்லா குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கணும். மனைவி, பிள்ளைகள், புருஷன், ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர்களை கொடுத்த சகல நன்மைகளும் தேவன் ஆசீர்வதித்து சுத்த இருதயத்தோட வாழ்க்கையை நடத்தி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள மக்களாய் எல்லாரையும் மாற்றித்தாரும். ஒருவரும் கெட்டு போறது தேவனுக்கு சித்தம் உள்ளதல்ல. கர்த்தர் பேசும் நல்ல வார்த்தைகளை நன்றியோ சுத்தரிக்கிறேன். அந்த நித்திய வீட்டில் சுதந்திரிக்கு காலம் வரைக்கும் ஆண்டவர் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். குடும்பமாய் எங்களை காத்துக்கொள்ளும். செலவினங்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளும். சபை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் உள்ளமே வருஷ்ட நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 11 மணி முதல் 1 மணி